வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வழுந்த குரு வாழ்க குருவே துணை வாழ்ச இறைநிலை வாழ்க பிரபஞ்சம் வாழ்க வையகம் வாழ்க வழுந்த எல்லாம் வல்ல அருட்பேராற்றலையும் அதன் அனைத்து தன்மாற்ற நிலைகளையும் நன்றியுணர்வோடு வணங்கியும் வாழ்த்தியும் இந்த நிகழ்வை துவங்கும் வாழ் சவள் ஆசான் அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்களே நம்மோடு சுக்குமாமாக நிறைந்திருந்து இன்றைய தெய்வீக நிகழ்வுகள் அனைத்தையும் மிக சிறப்பாக நிகழ்த்தி கொடுப்பார்கள் வாழ் சவள் வாழ் நண்பர்களே நோய்களை விரட்டும் ரகசியம் தலைப்பு ஏன்னா இன்றைய காலகட்டத்திலே இந்த நோயில் பிடிபடாத ஆட்களே இல்லை என்ற அளவிற்கு உடல் ரீதியான நோய்களும் மன ரீதியான நோய்களும் நம்மை பாதித்திருக்கிறது இதுல உடல் ரீதியான நோய்களை தான் நாம் இன்னைக்கு சிந்தனைக்கு எடுக்கிறோம் மன ரீதியான நோய்களை நாம தேவைப்பட்டால் அடுத்த வாரம் தொடர்ந்து சிந்திப்போம் இப்போ உடல் ரீதியான நோய்கள் அப்படின்னா என்ன அந்த நோய்கள் நம்மிடமிருந்து விலகுவதற்கு நம்ம என்ன செய்யணும் அதற்கு முன்பாக நம் உடலினுடைய ஆற்றல் என்ன நம்ம உடலினுடைய சக்தி என்ன இந்த இயற்கை பிரபஞ்சம் நம்ம உடலை எந்த மாதிரி வடிவமைத்திருக்கிறது நம் மனதினுடைய ஆற்றல் என்ன நம் மனதை எந்த மாதிரியான நிலையில் நாம் வைத்து கொண்டால் அந்த நோய்கள் நம்மை விட்டு தானாக வெளியேறும் சரி இதை போன்ற அடிப்படை விஷயங்களை சிந்திச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த நோய்களை விரட்டக்கூடியவற்றையும் நாம பார்க்க போறோம் இதுவும் அது கூட சார்ந்ததுதான் இருந்தால் அடிப்படை புரிதல் அப்படிங்கிறது ஒண்ணு வேறு அன்பர்களே நன்றாக நீங்க புரிந்து கொள்ளணும் நம்முடைய உடல் அப்படிங்கிறது இந்த பிரபஞ்சத்தினுடைய உச்சகட்ட ஒரு படைப்பு நல்லா நான் சொல்ற விஷயத்தை நீங்க ஆழமா உள்வாங்கிட்டோம் மனித உடல் என்பது இந்த பிரபஞ்சத்தினுடைய ஒரு உச்சகட்டமான ஒரு படைப்பு படைப்பு அப்படின்னு சொல்றது உங்களுடைய புரிதலுக்காக நான் சொல்றேன் வேதாத்திரிய பாஷையில சொல்லணும்னா இறைவனுடைய தன்மாற்றத்துல உச்சகட்ட தன்மாற்றம் மனித உடல் இறைவன் எல்லையற்ற ஆற்றல் உள்ள அந்த இறைவன் தான் இறை துகள்களாகி விண்ணாகி காற்றாயி நெருப்பாய் நீராய் நிலமாகி பஞ்ச பூதங்களாகி பஞ்சபூதங்கள் சேர்ந்து ஓரறிவு தாவரத்திலிருந்து ஆறறிவு மனிதன் வரை தன்மாற்றம் அடைந்திருக்கிறது அப்ப இறைவனுடைய உச்சகற்ற தன்மாற்றம் மனித உடல் அப்படிங்கிறத நீங்க புரிந்து கொள்ளணும் முதல் விஷயம் ஏன்னா இந்த உடல் ஏதோ மனித அறிவை கொண்டு தயாரித்த உடலை போல நாம் இன்னைக்கு வந்து அதை ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கோம் ஒரு டிவி ரிப்பேர் ஆச்சுன்னா அது சரி பண்றது ஒரு மிக்ஸி ரிப்பேர் ஆச்சுன்னா சரி பண்றது ஒரு கார் ஆனா சரி பண்றது மாதிரி இன்னைக்கு பல மருத்துவங்கள் இந்த உடலை ரிப்பேர் பண்றங்கிற பேர்ல என்னென்னவோ பண்ணிட்டு இருக்கிறோம் அப்ப அந்த அடிப்படை புரிதல் நமக்கு இல்ல இது இறைவனால் படைக்கப்பட்ட உச்சகட்ட படைப்பு அப்படிங்கறத நீங்க முதல் புரிஞ்சுக்கணும் அதை திரும்ப திரும்ப நான் வலியுறுத்த விரும்புறேன் இந்த உடலை படைக்கும் போதே இயற்கை எப்படி படைச்சிருக்கு அப்படின்னா தனக்குத்தானே குணப்படுத்தக்கூடிய தான் இந்த உடலை இயற்கை வந்து படைத்திருக்கிறது அதான் இந்த இந்த உடலுக்கு இருக்கிற ஒரு மாபெரும் சிறப்பு சரிதானுங்களா நீங்க கையை அறுத்துக்குங்க ஒரு சின்ன கத்தியில பிளேட்ல கையை அறுத்துக்குங்க நீங்க எந்த விதமான கட்டு போட வேண்டாம் குறிப்பிட்ட நாளிலே அந்த புண் முற்றிலுமாக குணமாகி நார்மலான தோளா மாறுமா மாறாது இது ஒரு உதாரணம் நான் உங்களுக்கு சொல்றது சரிதானுங்களா இந்த உடல் தன்னைத்தானே குணப்படுத்தக்கூடிய சக்தி கொண்டதுன்னு நீங்க கண்ணுக்கு முன்னாடி பாக்குறதுக்கான உதாரணத்தை நான் சொல்றேன் இந்த உதாரணத்திலிருந்து கேன்சர் நோயாக இருந்தாலும் அதற்கு தன்னைத்தானே குணப்படுத்தக்கூடிய சக்தி இருக்குது அப்படின்னு நீங்க புரிந்து கொள்ளணுங்கிறதுக்காக நான் இந்த உதாரணத்தை உங்களுக்கு தொடக்க உதாரணமா நான் கொடுக்குறேன் நான் இன்று சொல்றேன் இன்றிலிருந்து நீங்க நாற்பத்தி எட்டு நாள் இந்த உரையில நம்ம சொல்றக்கூடிய விஷயங்களை நீங்க சரியா முறையா கடைபிடிச்சிட்டு வந்தா எப்பேற்பட்ட நோய் உங்களிடம் இருந்தாலும் அதை உங்களை விட்டு முற்றிலுமாக விலகும் நிச்சயமா கேரண்டி ஆனா அந்த அளவுக்கு நீங்கள் கொஞ்சம் மனதளவுலையும் ஒரு பக்குவப்பட்ட ஆன்மாவாக இருக்கணும் சரிதானுங்களா ஏன்னா இது முழுக்க முழுக்க மனம் சார்ந்த ஒரு விஷயமாகத்தான் இன்னைக்கு வந்து நாம வந்து ஃபோக்கஸ் பண்ண போறோம் பட் அதில் உடலினுடைய ஆற்றலை நான் உங்ககிட்ட ஷேர் பண்றேன் இந்த உடல் எப்படி படைக்கப்பட்டிருக்குன்னா சில உதாரணங்கள் நான் சொல்கிறேன் ஒரு நாளைக்கு ஒரு லட்சம் முறை துடிக்கக்கூடிய இருதயம் ஒரு ஆண்டிற்கு நாலு கோடி முறை துடிக்கக்கூடிய இருதயம் நூற்றி இருபது ஆண்டுகளுக்கு நானூற்றி எண்பது கோடி துடிப்புகளை தொடர்ந்து இயக்கக்கூடிய ஒரு இருதயத்தை அந்த இரையாற்றல் படைத்து உங்ககிட்ட கொடுத்துருக்கு இதனோட கெப்பாசிட்டியை நீங்க எப்படி கால்குலேட் பண்ணுவீங்க சொல்லுங்க சரிதானுங்களா நான் சொல்றது புரியுதா சரியா அப்ப ஒரு ஆண்டிற்கு நாலு கோடி முறை துடிக்குது அப்போ நூற்றி இருபது ஆண்டுகளுக்கு நானூத்தி எண்பது கோடி முறை துடிக்கக்கூடிய ஒரு இருதயத்தை ஒரு இயற்கை படைச்சு உங்ககிட்ட கொடுத்துருக்குன்னா உங்கள் இருதயத்தினுடைய கெப்பாசிட்டி என்ன சரிதானுங்களா ஒரு நாளைக்கு இருபத்தி ஓராயிரத்தி அறுநூறு மூச்சு நம்ம இழுத்து விடுறோம் அப்படின்னு நம்ம படிச்சிருக்கிறோம் இல்லைங்களா ஒரு நாளைக்கு இருபத்தி ஓராயிரத்தி அறுநூறு மூச்சு இன்ட்டு நூற்றி இருபது ஆண்டுகள் நீங்கள் கணக்கு போடுங்க இன்ட்டு டுவெண்ட்டி ஃபோர் அஹ் ஒரு நாளைக்கு இருபத்தி நாலுனா இன்ட்டு முன்னூத்தி அறுபத்தஞ்சு இன்ட்டு இருபத்தி நூத்தி இருபது ஆண்டுகளுக்கு கணக்கு போட்டீங்கன்னா கிட்டத்தட்ட நூறு கோடி மூச்சை நீங்க எழுத்து விடுற அளவுக்கு உங்க நுரையீரலுக்கான ஒரு சக்தியை இந்த இயற்கை நம்ம உடம்புல கொடுத்துருக்கு நம்ம உடலினுடைய பிரம்மாண்டங்கள் இதெல்லாம் இதை பற்றியெல்லாம் நமக்கு தெரியாது நாம் ஏதோ இந்த உடலை ஒரு சாதாரணமான உடலாக நம்ம நினைத்து கொண்டிருக்கிறோம் அப்படி அல்ல இந்த உலகத்திலே இதுவரைக்கும் உருவாக்கப்பட்ட உடல்களிலே தாவர உடலிலிருந்து புழு பூச்சி ஊர்வன விலங்குகளுடைய உடலிலிருந்து அத்தனை உடல்களிலும் ஒரு உச்சகட்டமான சக்தி மிக்க ஒரு உடல் தான் மனித உடல் அப்படிங்கறதை நீங்க புரிந்து கொள்ளணும் சரிதானுங்களா அந்த எல்லா உடல்கள் இருக்கிற ஆற்றலையும் ஒன்றுபடுத்தி கொடுத்த உடல் தான் மனித உடல் அந்த உடலைத்தான் நீங்களும் நானும் பெற்றிருக்கிறோம் சரிங்களா அப்ப அப்பேற்பட்ட ஒரு சக்தி மிக்க உடலிலே நாம் இருக்கிறோம் அப்படிங்கறது நீங்க முதல் புரியணும் சரி அப்ப நான் அடிக்கடி ஒரு உதாரணத்தை சொல்ற பழக்கம் இருக்கிறது இந்த இடத்துல உங்ககிட்ட அதை பதிவு வைக்க விரும்புறேன் உங்க உடல் இயற்கையினுடைய உச்சகட்ட ஆற்றலினுடைய வெளிப்பாடு அந்த உடலுக்கு தனக்குத்தானே நோயை குணப்படுத்தக்கூடிய ஆற்றல் அபரிமிதமாக இருக்கிறது அபரிமிதமாக இருக்கிறது கொஞ்சம் நஞ்ச இல்ல அபரிமிதமாக இருக்கிறது ஏன்னா இந்த உடல் எதனால் உருவாக்கப்பட்டிருக்கிறதுனா இறைவனுடைய பேரறிவால் உருவாக்கப்பட்டிருக்கிறது இந்த உடலுக்குள்ள இறைவனுடைய பேரறிவு செயல்பட்டு கொண்டு இருக்கிறது சரியானுங்களா இதை முதல் நீங்க புரிஞ்சு ஏற்றுக்கொள்ளுங்க தயவு செய்து ஏன்னா பல அன்பர்கள் நாம சொல்ற உரைகளை கேட்கிறீங்க உரைகள் நல்லா இருக்குதுங்கிறீங்க பட் உங்களுடைய நம்பிக்கை அளவு எந்த அளவுக்கு இருக்குன்னு எனக்கு தெரியல இன்னுமே பலர் நோய்கள்ல நம்ம உடல் கூட இருக்கிறோங்கிறது உண்மையாலுமே இது ஒரு ஒரு கேட்கறக்கு ஒரு கஷ்டமான விஷயமா இருக்கு அதனால இந்த உரையை நல்லா ஆழ்ந்து உருவாகுது இந்த உடல் இறைவனுடைய பேரறிவாலும் இறைவனுடைய பேராற்றலாலும் உருவாக்கப்பட்ட அல்லது இறைவனாலே உருவாக்கப்பட்ட ஒரு அற்புத சக்தி உடல் இந்த உடலிற்கு பிரபஞ்ச சக்தியை இறை சக்தியை பஞ்சபூத சக்தியை அனைத்தையும் ஈர்த்து தன்னை குணப்படுத்தக்கூடிய ஆற்றல் இந்த உடலுக்கு இருக்குது எப்படி தாவரம் நிலம் நீர் நெருப்பு காற்று வின் போன்ற பஞ்சபூதங்களை ஒன்று சேர்த்து தனக்குத்தானே உணவை தயாரித்து தன்னைத்தானே வாழ வைத்துக் கொள்ற சக்தி இருக்கோ அது மாதிரி ஆயிரம் மடங்கு சக்தி உங்களுடைய உடலுக்கும் என்னுடைய உடலுக்கும் இருக்குது சரிங்களா அப்ப இந்த உடலை நீங்க இனிமேல் சாதாரணமாக எடை போடாதீர்கள் இறைவனுடைய உச்சகட்ட தன்மாற்றம் நம்முடைய உடல் அப்படித்தான் நீங்க அந்த கண்ணாடியில பார்க்கணும் சரிங்களா சரி அப்ப இந்த உடலுக்கு அபரிமிதமான ஆற்றலை இயற்கை கொடுத்திருக்கு அதாவது அந்த இறைவனுடைய பேரறிவு நம்ம உடலுக்குள்ள எப்படி வேலை செய்து அப்படின்னா மிக துல்லியமாக வேலை செய்கிறது அதாவது நம்முடைய அறிவு சிற்றறிவு நல்லா புரிஞ்சுக்கோங்க இறைவனுடைய அறிவு பேரறிவு பேரறிவால் உருவாக்கப்பட்டது இந்த உடல் சரி பேரறிவால் உருவாக்கப்பட்டது இந்த உடல் நம்ம கே பி எருமாலையா ஆளியார்ல சொல்லுவாங்க இந்த கண்ணு ரெண்டையும் முன்னாடி வைக்காம பின்னாடி வச்சிருந்தா இந்த வாயை முன்னாடி வைக்காம பின்னாடி வச்சிருந்தா சரிதான் இந்த தலையில வளர்ற முடி நம்மளுடைய குருவத்துல வளர்ந்துருந்தா நகம் வளர்ற மாதிரி நம்ம பல்லு வளர்ந்திருந்தா புரிஞ்சு பாருங்க முன்னாடி பின்னாடி மடங்குற காலு முன்னாடி மடங்குற மாதிரி இருந்திருந்தா சரிதான் ஒரு நகம்ங்கிற ஒரு விஷயம் இல்லாம இருந்திருந்தா இப்படி நீங்க எதையுமே இந்த உடல்ல மாற்றி யோசிக்க கூட முடியாத அளவுக்கு இந்த உடல் வந்து இயற்கையால் அற்புதமாக வடிவமைக்கப்பட்டிருக்கு சரி ஒவ்வொன்னை பற்றி நம்ம பேசினாலும் நீண்ட நேரம் பேசலாம் நான் என்னன்னா இந்த வடிவமைப்பு மிக அற்புதமாக பேரறிவால் வடிவமைக்கப்பட்டிருக்கு இதற்குள்ள சிஸ்டம் அதை விட அற்புதமா சிஸ்டம் வந்து ரெடி ஆயிருக்கு சரி உங்க உடலுக்கு நீங்க தடுப்பூசி போடுறேன்னு ஒரு விஷயம் சொல்லுவீங்க தடுப்பூசியில என்ன பண்றாங்கங்கிறது இன்னைக்கு வரைக்கும் நிறைய பேருக்கு தெரியுமா எனக்கு தெரியல ஒரு நோயை ஏற்படுத்தக்கூடிய கிருமியை ஒரு ஊசியின் மூலமாக உங்க உடலுக்குள் செலுத்துவதுதான் தடுப்பூசி என்று பொருள் இது எவ்வளவு பேருக்கு தெரியும் சரிங்களா ஒரு ஒரு நோயை ஏற்படுத்தக்கூடிய அதே கிருமியை எடுத்து உங்க உடலுக்குள்ள வாலண்டியரா தல்றதுக்கு பேர் தான் தடுப்பு ஊசி அப்ப இந்த உடல் என்ன செய்யும் அப்படின்னா அந்த கிருமி உள்ள வரும்போது அந்த கிருமியை எதிர்த்து போராடக்கூடிய சக்தி நம்ம உடலுக்கு இருக்கு இயற்கையில நம்ம உடலுக்கு இருக்கு அதனால அதனாலதான் பாருங்க தடுப்பூசி போட்ட உடனே உடல்ல காய்ச்சல் வரும் சளி வரும் சிலருக்கு ஒத்துக்காது சிலருக்கு லீவ் போடக்கூடிய சூழலெல்லாம் வரும் என்ன காரணம் குழந்தைகளுக்கே நலங்கும் காய்ச்சல் அடிக்கும் என்ன காரணம்னா அந்த தடுப்பூசி போட்ட உடனே அந்த கிருமி உள்ள போகும் அது லிமிட்டடா அந்த கிருமியை நம்ம உள்ள அனுப்புறோம் அப்ப நம்ம உடலினுடைய நோய் எதிர்ப்பு ஆற்றல் அந்த கிருமிகளை அழித்து அதற்கான ஒரு எதிர்ப்பு சக்தியை ஃபார்முலாவை உருவாக்கி வச்சிடும் அதுக்கப்புறம் அந்த கிருமி எப்பொழுது தாக்கினாலும் அதை அழிக்கக்கூடிய சக்தி நம்ம உடலுக்கு வந்துடும் அப்படிங்கிறதுனால தான் தடுப்பூசின்னு ஒரு ஃபார்முலாவை கொண்டு வந்தாங்க சரி அப்போ இதை கேட்டால் உங்களுக்கு தடுப்பூசி நல்லதோ அப்படின்னு ஒரு தோணல் வரும் ஆனால் தடுப்பூசி முற்றிலும் நல்லதோ அல்ல சரி தடுப்பூசி அப்படிங்கிற ஒரு விஷயம் நீங்க பயன்படுத்தும் போது குழந்தைகளுக்கு குறிப்பாக நீங்க பயன்படுத்தும் போது உங்க அம்மாவுடைய இருந்து அப்பாவுடைய உடல்லிருந்து அந்த குழந்தை வரும்போது வெளியே வரும்போது அதற்கு ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான நோய்களை குணப்படுத்தக்கூடிய ஆற்றல் வந்து அதுக்கு இருக்கும் அந்த குழந்தையோட உடம்புல அப்ப அந்த குழந்தையோட உடம்பு தன்னுடைய உடலிலே நோய் எதிர்ப்பு ஆற்றலை பெருக்குவதற்கான பல்வேறு விதமான செயல்பாடுகளை செய்து கொண்டிருக்கும் அந்த நேரத்தில் நீங்கள் தடுப்பூசியை தேவையில்லாமல் அந்த குழந்தையோட உடம்புல செலுத்தும் போது அது ஒரு ஒரு ஆயிர ஆயிரம் நோய்களை குணப்படுத்தக்கூடிய ஆற்றலை சரி பண்ணுறக்கூடிய ஒரு சக்தி நாம் தேவையில்லாமல் செலுத்தக்கூடிய தடுப்பூசியால் அந்த ஒரு நோயை குணப்படுத்தக்கூடிய ஆற்றலாக அது கன்வெர்ட் பண்ணப்படும் கிட்டத்தட்ட தொள்ளாயிரத்து தொண்ணூறு நோய்களை குணப்படுத்தக்கூடிய ஆற்றலை நம்ம உடலோட ஃபார்முலா இழந்துடும் இதை கொஞ்சம் நுட்பமாக பேசணும் இந்த இடத்துல நான் லைட்டாக டச் பண்ணுறேன் சரிதானுங்களா அப்போ முதல் விஷயம் என்னென்னா ஏன் அதே தடுப்பூசியை பெரியவங்களுக்கு எடுத்து போட சொல்லுங்களேன் பார்ப்போம் போட்டாங்கன்னா செத்துருவாங்க ஏன்னா குழந்தையோட இம்யூனிட்டி பவர் வெரி ஹை இம்யூனிட்டி பவர் அந்த இடத்துல தான் நீங்கள் தடுப்பூசி செலுத்தி நோய் எதிர்ப்பாற்றலை உருவாக்க முடியும் அதே தடுப்பூசியை பெரியவங்களுக்கு போட்டீங்கன்னா உயிர் போயிடும் அந்தளவுக்கு இம்யூனிட்டி நம்மகிட்ட இருக்காது அப்போ நான் என்ன சொல்கிறேன்னா உங்க உடலுக்குள்ள நீங்க என்னதான் தடுப்பூசி போட்டாலும் உங்க உடலுக்குள்ளதான் நோய் எதிர்ப்பாற்றல் உருவாகித்தான் நோய் குணமாகணுமே தவிர நீங்க கொடுக்கிற தடுப்பூசியால் அந்த நோய் குணமாகலின் முதல் புரிஞ்சுக்கோங்க அடிப்படை விஷயத்தை நீங்க புரிஞ்சுக்கணும் மேலும் இந்த உடல் எப்படி கட்டமைக்கப்பட்டிருக்குன்னா இயற்கையால இந்த உடலுக்கு ஏதாவது துன்பம் வந்தா அதை எதிர்த்து போராடி தனக்குத்தானே நோயை குணப்படுத்தக்கூடிய ஆற்றலோட இந்த உடல் படைக்கப்பட்டிருக்கு நான் அடிக்கடி கேப்பேன் வாந்தி நோயா பேதி நோயா காய்ச்சல் நோயா சளி நோயான்னு எல்லாரும் நம்ம பொதுவா என்ன சொல்லுவோம் ஆமா வாந்தி வந்தா நோய்தான் பேதி வந்தா நோய்தான் தும்மல் வந்தா நோய் சளி பிடிச்சா நோய்தான் காய்ச்சல் வந்தா நோய்தான் ஆக்சுவலா இதெல்லாம் நோயே கிடையாது இந்த புரிதலே இன்னும் நம்மளுக்கு பல இல்ல சரிதானுங்களா இப்ப அம்மை போடுதல் அப்படின்னு சொல்றது அது ஒரு நோயா கிடையாது வெப்பநிலை அதிகரிக்கிறதுனால உடல்ல ஏற்படுற சில பாதிப்புகள் சரி அப்ப வெப்பநிலை அதிகப்படியான வெப்பநிலை உடல் இருக்கு அப்ப அந்த உடல்ல இருக்கிற வெப்பநிலையை வெளியேற்றுவதற்கு உடல் ஒரு முயற்சி செய்து அதுதான் அம்மையாக அந்த பிரச்சனையாக வெளிப்படுகிறது அப்ப அதற்கு நம்ம முன்னோர்கள் என்ன பண்ணாங்க உடலை குளிர்ச்சிப்படுத்துவதற்கான விஷயத்தை வீட்டில இருந்து ஓய்வெடுத்து பண்ணாங்க அற்புதமா அது சரியாச்சு புரியுது இல்லைங்களா அப்ப ஒரு நோய் அது நோய்ங்கிறது என்ன நோய்க்கான அறிகுறி அப்படிங்கிறது என்னன்னே நமக்கு தெரியல சரிதான நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்பு குரல்ங்கிறது ஒரு குரல் இருக்கு இன்னைக்கு நோயையும் யாரும் பாக்குறது இல்லை நோயினுடைய முதலையும் யாரும் இல்ல அந்த முதலை தணிக்கிறதுக்கான வாய்ப்பையும் யாரும் பாக்கறது இல்லை சரிதானுங்களா அதாவது தலைவலி வர்றதுக்கு ஆயிரம் காரணம் இருக்குது ஒருத்தருக்கு டாய்லெட் போலினா தலைவலி வரும் ஒருத்தருக்கு கண் சரியா தெரியல கண்ணாடி போடணும்னா தலைவலி வரும் ஒருத்தர் அதிகமாக சாப்பிட்டா தலைவலி வரும் ஒருத்தர் சாப்பிடாம விட்டால் தலைவலி வரும் ஒருத்தருக்கு வெயிலில் போனால் தலைவலி வரும் புரியா ஒருத்தர் அதிகமாக தூங்குனா தலைவலி வரும் ஒருத்தர் அதிகமாக தூங்கலினா தலைவலி வரும் ஒருத்தர் டென்ஷன் தலைவலி வரும் சொல்லுங்க இல்லையா உண்மையா இல்லையா ஆமாம் உண்மைதான் புரியுதா இல்லைங்களா அப்ப நூற்று கணக்கான வாய்ப்புகள் இருக்கு தலைவலி வர்றதுக்கு ஆனா மாத்தரை ஒன்று அப்படிங்கிறது இது எந்த விதத்துல நியாயம்னு நான் உங்க சிந்தனைக்கு விட்டுறேன் சரி நோய் நாடி அவனுக்கு கான்ஸிபேஷன் இருக்கிறதால தலைவலி வந்ததுன்னா நீங்க கான்ஸிபேஷனுக்கு மருந்து கொடுக்கணும் புரியுதா இன்னைக்கு தலைவலியுமே ஒரு நோயா நினைக்கிறீங்க தலைவலி அது நோயல்ல அது ஒரு சிம்டம் அது ஒரு அறிகுறி அறிகுறியை மாற்றுவதால நோய் மாறப் போறது இல்லை சரிதானுங்களா நோய் நாடி நோய் முதல் நாடி அப்படிங்கிற பழக்கமே இன்னைக்கு இல்லாம போச்சு எதனால அது வந்ததுனே நம்ம இல்ல சரி ஆனா எதனால வந்திருந்தாலும் அது இந்த உடல் செய்யக்கூடிய ஒரு சீரமைப்புக்கான பணி நீங்க முதல் நம்பணும் அதுதான் உங்க உடல் மேல உடல் இருக்கிற நோயை விரட்டுவதற்கான மிக உச்சகட்டமான ரகசியம் என்னுடைய உடலுக்கு எந்த நோய் வந்தாலும் குணப்படுத்தக்கூடிய ஆற்றல் இயற்கையிலேயே இயல்பாகவே இருக்கிறது அப்படின்னு நீங்க ஏற்றுக்கொண்டீங்கன்னா நம்பினீங்கன்னா உங்களுடைய உடல் எப்பேற்பட்ட நோய் வந்தாலும் தன்னைத்தானே குணப்படுத்தி விடும் இதுதான் ஃபர்ஸ்ட் திங்க் ஆனா இந்த நம்பிக்கை எப்படி இருக்கணும்னா மிக தீவிரமாக இருக்கணும் நம்ம கிட்ட அது இல்லை ஓப்பனா சொல்லணும்னா சரி பெரும்பாலான நோய்கள் நம்முடைய மனோநிலை மாற்றத்தாலதான் தோன்றுதுன்னு இன்னைக்கு வந்து விஞ்ஞானபூர்வம் நிரூபிச்சிருக்காங்க மன ரீதியான நோய்கள்லதான் நம்ம தொண்ணூத்தி ஐந்து சதவீதம் இன்னைக்கு பாதிக்கப்படுறோம் சரிங்களா பயம் கவலை வெறுப்பு கோபம் சரிதானுங்களா இது போன்ற உணர்வுகள் தான் நம்ம உடல்ல வந்து அதிகப்படியான நோய்களை ஏற்படுத்துகிறது அப்ப இந்த நோய்கள்ல இருந்து முற்றிலுமா நம்ம விடுபடணும் அப்படின்னா முதல்ல நம்முடைய மனதினுடைய தன்மையை நீங்க முதல்ல வந்து மாற்றணும் அப்ப மனநிலை எப்படி இருக்கு அப்படின்னு பாருங்க சரி அப்போ இப்போ எவ்வளோ பேர் உங்க உடம்புல நோய் இருக்குதுன்னு நம்புறீங்க ஹேண்ட்ரைஸ் பண்ணுங்களேன் பார்ப்போம் சும்மா சும்மா சொல்லுங்க உண்மை நான் கேட்கறதுக்கு உண்மையாக மட்டும் பதில் சொல்லணும் சரிதானுங்களா என்னோட உடம்புல நோய் இருக்குது அப்படின்னு எவ்வளோ பேர் நம்புறீங்க சும்மா ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க அது என்ன ஹேண்ட் ரைஸ் பண்றதுக்காக நமக்கு கஷ்டம் மறுபடியும் சொல்றேன் உண்மையே சொல்லுங்க சரி எனக்கு தெரிஞ்ச இரநூத்தி ஒன்பது பேர்ல இருநூத்தி ஒன்பது பேர் நோய் இருக்குன்னு நம்புறீங்க உண்மை அதுதான் சரிதானா என்னுடைய உடலிலே நோய் இருக்குதுன்னு நீங்க நம்புற வரைக்கும் சரி நான் இப்படி கேள்வி தப்பா கேட்டுட்டேன் மன்னிச்சுருங்க என்னையே சரிதானுங்களா ஆமா இது ஹேண்ட்ஸ் ஃபுல்லா டவுன் பண்ணுங்க டவுன் பண்ணிட்டீங்களா யாரோ ஒருத்தர் சிங்கிள் ஹேண்ட் டவுன் பண்ண முடியும் ஹோஸ்ட் பண்ணுங்கம்மா பூஜாமா ஓகே வெரி குட் என்னோட உடம்புல ஆ வெரி குட் என்னோட உடம்புல நோயே இல்ல அப்படி நினைக்கிறவங்க எவ்வளோ பேர் உண்மையா சொல்லணும் இங்க பாருங்க சும்மா அந்த பாசிட்டிவாக நான் திங்க் பண்ணுறேன் அப்படியெல்லாம் நான் உங்ககிட்ட கேட்கல ஒரிஜினலாக உங்களுடைய மனப்பூர்வமாக என்னுடைய உடலில் எந்த நோயும் இல்லை நான் பரிபூர்ண ஆரோக்கியமாக இருக்கிறேன்னு எத்தனை பேர் நம்புறீங்க நான் கேள்வி இப்படி கேட்டிருக்கணும் சரிதானுங்களா நீங்கள் இவ்வளோ பேர் ஹேண்ட் ரைஸ் பண்ணுறதுல எனக்கு பெரிய நம்பிக்கை இல்லை இருந்தாலும் நீங்கள் சொல்கிறதுக்காக நான் ஏற்றுக்கிறேன் சரிதானுங்களா ஓகே பதினைஞ்சி பேர் நம்புறீங்களா சரி ஓகே ஆனா இது வந்து ரொம்ப ரொம்ப அதிகப்படியான பர்சன்டேஜ் நீங்க சொல்றது எனக்கு தெரிஞ்சு நூத்துல ஒருத்தர் அப்படி நினைக்கிறதுமே பெரிய விஷயமா நான் நினைக்கிறேன் சரி ஆனா இவ்வளவு பேர் இருக்கிறீங்கன்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அப்போ மற்றவங்களாம் எப்படி இருக்கிறோன்னா பொதுவா நமக்கு நாமே நாம என்ன நினைக்கிறோம்னா எனக்கு நோய் இருக்கு எனக்கு இந்த பிரச்சனை இருக்கு எனக்கு அந்த பிரச்சனை இருக்கு புரியுதா இல்லைங்களா முதல் விஷயம் உங்க மனம் எதை நம்புகிறதோ அதை உங்களுடைய உடல் உண்மை என்று நிரூபித்து விடும் இது வந்து மனம் சார்ந்த ஒரு மிகப்பெரிய உளவியல் நான் இதையுமே பல முறை சொல்லியிருக்கிறேன் உங்க வீட்டுக்குள்ளே ஒரு நபர் வர்றாரு நீங்கள் ஒரு நாலஞ்சு பேர் பேசி வச்சிட்டு சரிதானுங்களா உள்ள அவர் வர்றப்பவே ஏங்க பார்த்து வாங்க என்ன இவ்வளோ டல்லா இருக்கிறீங்க சரி அவர் நல்லா தான் இருப்பாரு உள்ள வர்றப்ப அடுத்தது இன்னொருத்தர் ஏங்க தண்ணியே சாப்பிட்றீங்களா ஏன் இந்த மாதிரி ஒரு மாதிரி இருக்கிறீங்க உட்காருங்க இப்படி சொல்லி ஒரு நாலு பேர் நீங்கள் பேசுனீங்கன்னா அவருடைய மனம் உண்மையாலுமே நான் நல்லா இல்லைன்னு நம்பிடுச்சுன்னா அடுத்த நொடி அவருடைய உடல் நலம் கெட்டு போயிடும் நல்லா புரிஞ்சுக்கோங்க இதில் ஒரு மிகப்பெரிய உளவியல் இருக்கு அதனாலதான் நான் அதை அழுத்தி சொல்றேன் உங்ககிட்ட சரிதானுங்களா அப்ப உங்களுடைய மனம் எதை நம்புகிறதோ அதை உங்களுடைய உடல் வந்து உண்மை என்று நிரூபிக்கிறதுக்கான செயலில் ஈடுபட்டுரும் சரிதானுங்களா அதே வந்து ஆப்போசிட் அதேதான் விவேகானந்தர் சொல்றாரு நீ உறுதியுடன் இருந்தால் பாம்பின் விஷம் கூட சக்தியற்றதாகிவிடும் பேசுறாரு அப்படின்னா என்ன அர்த்தம் உங்களை வந்து ஒரு பாம்பு கடிச்சிருச்சு ஆனா நீங்க என்ன சொல்றீங்க அதெல்லாம் ஒண்ணும் பண்ணாதுப்பா அப்படின்னு நீங்க ஸ்ட்ராங்கா இருந்தீங்கன்னா அந்த பாம்புனோட விஷம் உள்ள போச்சுல்ல அது கூட ஒண்ணும் பண்ணாதாமா இதே கிட்ட ஒரு ரெண்டு உள்ள எடுத்து லைட்டா நகத்துல தோல் மேல குத் குத்த வச்சுட்டு ஏ உன்னை பாம்பு கடிச்சிருச்சுன்னு சொல்லி அவன் நம்புனான்னு வச்சுக்கோங்க அந்த பாம்பு கடிச்சா அவனுக்கு என்னவெல்லாம் எஃபெக்ட் ஒரிஜினலா வருமோ அந்த விஷம் ஏறுனா அது அத்தனை தன்மையும் அவனுடைய உடல்ல மாற்றம் ஏற்படும் இது உங்க மனதுக்கு இருக்கிற மிக அற்புதமான ஒரு சக்தி ஒரு பாம்பு கடிச்சா ஒரிஜினலா என்ன நடக்குமோ அதைய அது கடிக்காமையே செய்யவும் முடியும் உங்க மனதால ஒரிஜினலா ஒரு பாம்பு கடிச்சிருச்சுன்னா கூட உங்க மனம் நினைச்சா நார்மலா உங்க உடம்ப வச்சிருக்க முடியும் நீங்க நம்புறீங்களா இது நம்முடைய மனதிற்கு இருக்கிற ஒரு அபரிமிதமான ஒரு சக்தி சரி அப்ப நான் என்ன சொல்றேன் முதல்ல நான் ஆரோக்கியமாக இருக்கிறேன் அப்படின்னு நீங்க முதல் நினைங்க சரி என்னுடைய உடல் ஆரோக்கியமாக இருக்கிறது என்னுடைய உடல் உறுப்புகள் அற்புதமாக இயங்குகிறது என் உடலிலே ரத்த ஓட்டம் வெப்ப ஓட்டம் காற்றோட்டம் அனைத்தும் சீராக இயங்கிக் கொண்டிருக்கிறது என் உடலில் இருக்கிற அணு அடுக்குகள் எல்லாம் சீராக ஏங்கி கொண்டு இருக்கிறது என் உடலிலே ஜீவகாந்த ஆற்றல் பன்மடங்கு பெருகி இருக்கிறது சரி என்னுடைய உடலில் இருக்கிற கழிவுகள் அனைத்து நீக்கப்பட்டு இந்த தேகம் ஒரு சக்தி மிக்க தேகமாக இருக்கிறது புரியுதா இல்லைங்களா ஒரு நோய்ப்பு சக்தி கொண்ட ஒரு தேகமாக என்னுடைய உடல் இருக்கிறது அப்ப உடலை பற்றிய நேர்மறையான எண்ணங்களை நீங்க எந்த அளவுக்கு நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு மிக அற்புதமாக உங்க உடலிலே என்ன நோய் இருந்தாலும் அது குணம் ஆரம்பிக்கும் அப்படி ஒரு ஆற்றல் உங்களுடைய உடலிற்கு உங்களுடைய மனதிற்கு இருக்குது சரிதானுங்களா இப்போ நான் சென்ற ஒரு ஒரு வருஷத்திற்கு முன்னாடி கூட ஒரு ஐயா ஒருத்தவங்க அவங்களோட ஹார்ட்ல நைன்டி ஃபைவ் பர்சன்ட் அடைப்பு இருக்கிற நபர் அவர் தன்னுடைய இருதயத்து கூட பேசி பேசி அந்த அடைப்பை எல்லாவற்றையும் நீக்கியதாக நான் உங்களுக்கு ஒரு செய்தியை பகிர்ந்திருந்தேன் நான் அந்த மாதிரி உரைகள் கொடுக்கறது கொஞ்ச நாளாக நிறுத்திட்டேன் திரும்ப திரும்ப அந்த உடல் நோய்கள் மன மனம் சார்ந்த விஷயத்தை பேசிட்டே இருந்தால் போர் அடிக்குதுன்னு அதை நிறுத்திட்டேன் ஆனால் அது சார்ந்த விஷயங்கள் இன்னைக்கு அதிகமாக தேவையாக இருக்குதுங்கிறது என்னால் உணர முடியுது சரி நானுங்களா நீங்கள் இன்றிலிருந்து நான் சொல்கிறேன் செய்து நான் இப்போ சொன்ன விஷயத்தை அது உங்களுக்கு எந்த நோயா இருந்தாலும் சரி சரிங்களா முதல் விஷயம் நீங்கள் எப்போ உங்களுக்குள்ள சங்கல்பம் எடுத்தாலும் என்னுடைய உடல் ஆரோக்கியமாக இருக்கிறது நான் ஆரோக்கியமாக இருக்கிறேன் சரிதானுங்களா எந்த உறுப்பு பர்டிகுலரா இருக்குதோ அந்த உறுப்பு வந்து ஆரோக்கியமாக இருக்கிறது மிக அற்புதமாக இயங்கிக் கொண்டிருக்கிறது இருக்கிறது இந்த பாசிட்டிவான விஷயத்தை உங்க மனதில நீங்க நினைக்க நினைக்க நினைக்கிறத விட உணர உணர அந்த உணர்தல் அப்படிங்கிறது மிக முக்கியம் நம்ம உணர உணர அதற்கான அத்துணை மாற்றங்களும் உடலுக்குள்ள நிகழும் அதனாலதான் மகரிஷி அவங்க நோய் ஏற்பட காரணங்கள்னு ஆறு காரணம் சொல்லிருப்பாங்க பழைய அன்பர்களுக்கு தெரியும் கருவமைப்பு உணவு வகை எண்ணம் செய்கை கனகத்தில் கோள்கள் நிலை சந்தர்ப்பத்தால் வரும் இயற்கை நிகழ்ச்சிகளின் மோதல் என்று ஆறு காரணங்கள் மனித உடலிலே நோய் தோன்றுவதற்கு காரணம் அதே ஆறு காரணங்கள் தான் மனித உடலிலே நோய் போகுவதற்கும் காரணம் அதுல மிக முக்கியமான ஒரு விஷயம் வந்து எண்ணம் எச்செயலும் எண்ணம் எனும் மூலத்தாலாம் மகிழ்ச்சி சொல்வாங்க அப்ப அந்த எண்ணத்தினுடைய ஆற்றலை கொண்டு நம்ம உடம்புக்குள்ள நோயை உருவாக்கவும் முடியும் நோயை அழிக்கவும் முடியும் இன்னைக்கு சமுதாயம் நம்ம எண்ணத்தை வைத்துக்கொண்டு நமக்கு நாமே நோயை உருவாக்க கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பை அற்புதமாக கொடுத்து கொண்டிருக்கிறது இன்னைக்கு கொரோனா அப்படிங்கிறது வந்து ஆக்சுவலா ஒரு நோயே கிடையாது நல்லா புரிஞ்சுக்கோங்க கொரோனா என்பது ஒரு நோயே கிடையாது ஆனா அதை அபரிமிதமாக பரப்பி மனிதனுடைய மனதிலே ஒரு பீதியை ஏற்படுத்தி பயத்தை ஏற்படுத்தி லட்சக்கணக்கான மக்கள் சாகிறதுக்கு காரணமா இருந்தது நல்லா புரிஞ்சுக்கோங்க சரிதானா கொரோனா என்னை ஒன்னும் செய்யாதுன்னு நினைச்சவங்க யாரையுமே கொரோனா ஒன்றும் செய்யல சரிதானா கொரோனா வந்து நான் செத்துருவேன் நினைச்ச முக்காவாசி பேர் நைன்டி பர்சன்ட் செத்தாங்க அப்ப கொரோனாங்கிறது உங்க உடல்ல வந்த ஒரு பிரச்சனை அல்ல உங்க மனதில் வந்த ஒரு பிரச்சனை சரிதானா அப்போ முதல் விஷயம் என்னன்னா நம்முடைய மனதை நாம வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு வைப்பில் வச்சிருக்கணும் எப்பவுமே அது உடலுக்குள்ளே பல்வேறு விதமான ரசாயன மாற்றங்களை ஏற்படுத்துங்கிறது நமக்கு நல்லா தெரியும் நான் இந்த உதாரணம் பல முறை சொல்லியிருக்கிறேன் ஒரு ஊர்காய் எடுத்து நாக்கில் வைக்கிற மாதிரி நீங்க நினச்சி பார்த்தீங்கன்னா வாய்க்குள்ள எச்சில் ஊறுறதுக்கு ஆரம்பிச்சிடும் இது எண்ணத்திற்கு இருக்கிற ஒரு மிகப்பெரிய சிறப்பு சரியானுங்களா எண்ணம் உடலுக்குள்ளே ரசாயன மாற்றத்தை ஏற்படுத்தும் என்னம் என்ன பண்ணுங்க உடலுக்குள்ள ரசாயன மாற்றத்தை ஏற்படுத்தும் கோபம் வந்தா ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் சுரக்கும் கவலை வந்தா ஸ்டொமக்கில் இருக்கிற ஆசிட் எல்லாம் தாறுமாறா சுரக்கும் புரிதலைங்க அப்ப நம்ம மனதினுடைய ஆற்றல் எண்ணத்தினுடைய ஆற்றலை கொண்டு நம்ம உடலிலே பல்வேறு விதமான ரசாயனங்களை உருவாக்கி கொள்ள முடியும் நீங்க ஒண்ணு இல்லைங்க இப்ப தைராய்டு பிரச்சனைன்னு வச்சுக்கோங்களேன் நான் சொல்றது நாப்பத்தெட்டு நாள் நீங்க செஞ்சுட்டு வாங்க டெய்லி தியானம் முடிக்கிறப்ப கண்களை மூடி அந்த தைராய்டு சுரப்பி மேலே நல்ல கவனத்தை வச்சு என்னுடைய தைராய்டு சுரப்பி மிக அற்புதமாக இயங்கி கொண்டு இருக்கிறது சிறப்பாக இயங்கி கொண்டிருக்கிறது அதுக்கு பிரபஞ்சத்திற்கும் இறைக்கும் நன்றி என்று அந்த தைராய்டு சுரப்பியை பற்றி இன்னும் கொஞ்சம் அறிவை பெருக்கிக்கோங்க தைராய்டில் என்ன டிஎஸ்ஹெச் ஹார்மோன் ஹெச் இருக்குது டிஎஸ்ஹெச் ஹார்மோன் கம்மியாக இருக்குது அப்படி இப்படின்னு ஏதோ ஒரு கதை சொல்றாங்க இல்லையா அந்த கதையை ஒரிஜினலா எப்படி இருக்கணுமோ அதை கேட்டுக்கோங்க கேட்டுட்டு அந்த சுரப்பி மிக அற்புதமாக இயங்கி கொண்டு ஒரு பாசிட்டிவான தாட்டை நீங்க வந்து ஃபீல் பண்ணி கொடுத்தீங்கன்னா அந்த ஹார்மோன் வந்து அற்புதமா அற்புதமாக நான் பேசுறதெல்லாம் ஏதோ உங்கள்கிட்ட பேசணுங்கிற கதைக்காக பேசிட்டு இருக்கல விஞ்ஞானபூர்வமாக நிரூபிக்கப்பட்ட உண்மைகளை நான் உங்க கூட பகிர்ந்து கொண்டிருக்கிறேன் சரிங்களா ஒரு ரிப்போர்ட்டு ஒரு ரிப்போர்ட்டு கேன்சர் பேஷண்டோட ரிப்போர்ட் ஒரு சாதாரண நபருக்கு மாறி வருது சரிங்களா ரிப்போர்ட் வந்து கொடுக்குறப்போ பேர் ஒரே மாதிரி இருக்கிறதால ரிப்போர்ட் மாறி வந்துடுச்சு கேன்சர் பேஷண்ட் இல்லாத ஒரு நபர் அவருக்கு கேன்சர் என்று அந்த ரிப்போர்ட்ல இருந்ததை அவர் ஏற்றுக்கொண்டு இருபத்தி ஒரு நாட்களிலே அந்த நபர் மரணிக்கிறார் அவர் உடலை பரிசோதனை செய்யும் போது கேன்சருக்கான எந்த அறிகுறியும் அங்க இல்ல நல்லா புரிஞ்சுக்கோங்க இது நிரூபிக்கப்பட்ட அதாவது நிரூபிக்கப்பட்டால நடந்த சம்பவத்தை நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன் புத்தகத்துல வெளியாயிருக்கு இந்த சம்பவம் கேன்சரே இல்லாத ஒரு நபரிடம் உங்களுக்கு கேன்சர் இருக்கின்றது என்ற ஒரு தவறான ரிப்போர்ட்டை கொடுத்து அவர் கேன்சர் இருக்குதுங்கிறத நம்பி இருபத்தி ஓரு நாட்களிலே அவர் இறப்பை தழுவுகிறார் சரிங்களா பல ஆண்டுகளாக உடல்ல கேன்சர் இருந்தும் தனக்கு கேன்சர் இருக்கிறது தெரியாததாலே பல மக்கள் பல ஆண்டுகள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் சுகர் நமக்கு இருக்கும் வருஷமா இருக்கும் இருக்கும் உடம்புல ஏற்படாது நீங்க முதல் போய் சுகருக்கு டெஸ்ட் பண்ணி உங்களுக்கு சுகர் இருக்குதுன்னு சொல்லி நீங்க காதல கேட்டு மனசுல நம்பிட்டீங்களோ அப்பவே உங்களுடைய உடல்ல பல்வேறு விதமான ரசாயன மாற்றங்கள் ஏற்பட்டு உங்களுக்கு அடிக்கடி பசி எடுக்கிறதுக்கு ஆரம்பிச்சிடும் உங்களுக்கு அடிக்கடி யூரின் போறக்காரும் உங்களுக்கு அப்படியே ஒரு கெடினஸ் வரக்காரும் உங்க உடம்பெல்லாம் இழைச்சிரும் உடம்பெல்லாம் ஒட்டி போயிரும் சுகரே இருக்கும் அதெல்லாம் ஒண்ணும் பண்ணாதுப்பா அப்படின்னு நீங்க இருந்து பாருங்க அது உங்களை ஒன்றும் செய்யாது சரிண்ணா உங்களுடைய மனம் எப்படி இருக்கிறதோ அப்படி உங்களுடைய உடல் அதற்கு தகுந்த மாதிரி ரியாக்ட் பண்ணுங்கறத நான் ஸ்ட்ராங்கா வைக்கிறேன் அப்ப நம்முடைய மனதை நீங்க எப்பவுமே பாசிட்டிவா வச்சுக்கோங்க எண்ணங்களை எப்பவுமே நேர்மறையா வச்சுக்கோங்க சரிங்களா அதாவது அதற்கு நான் என்ன வேணா சாப்பிட்டுக்கலாம் எப்படி வேணா வாழ்ந்துக்கலாம் எண்ணத்தை மட்டும் வச்சா போதுமா அப்படின்னு கேட்டா அது கொஞ்சம் நீங்க சிந்தனைக்கு எடுத்துக்கோங்க ஆனா உண்மை என்னன்னா உங்க எண்ணங்கள் மட்டும் பரிசுத்தாயிருச்சுன்னா நீங்க என்ன பண்ணாலும் உங்க உடம்பு நோய்வாய்ப்படாது பட் எண்ணம் பரிசுத்தமாகும் போது தவறான செயல்களை நம்மால செய்யவும் முடியாது அதை நீங்க வந்து மனதில் வைத்துக்கொள்ளும் அப்ப முதல் விஷயம் இந்த உடல் சாதாரணமாக கட்டமைக்கப்பட்டதில்ல இந்த இறைவனுடைய பேரறிவாலையும் பேராற்றலாலையும் கட்டமைக்கப்பட்டிருக்கு இது இந்த மனிதன் தன்னுடைய முழுமையை இறைவனை தன் மூலத்தை உணர்வதற்காக இந்த ஆன்மா இந்த உடலிலே குடி கொண்டு தன்னுடைய கர்ம எல்லாம் கழிப்பதற்காக இறைவனால் உருவாக்கப்பட்ட ஒரு அற்புதமான சக்திக்க உடலிலே நாம் இருக்கிறோம்ங்கறத நீங்க முதல் புரிஞ்சுக்கோங்க இந்த உடலுக்கு தன்னைத்தானே குணப்படுத்தக்கூடிய ஆற்றல் இருக்குதுங்கிறத புரிஞ்சுக்கோங்க இந்த உடலுக்கும் மனதிற்கும் மிக நெருங்கிய தொடர்பு இருக்கிறது இந்த மனம் நினைத்தால் உடலிலே பல்வேறு மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் நோயை உருவாக்க முடியும் நோயை இல்லாமல் செய்ய முடியும் அந்த அளவுக்கு நம்முடைய மனதிற்கு ஆற்றல் இருக்குதுன்னு புரிஞ்சுக்கணும் சரிங்களா நான் இந்த ஒரு விஷயத்தை பகிர்ந்திருக்கிற ஆல்ரெடி அதாவது ஒரு அம்மாவுடைய உடலிலே இருந்து நான்கு குழந்தைகள் பிறக்கிறார்கள் வச்சுக்கோங்க இப்போ ஒரு குழந்தை பிறக்கிறதே கஷ்டம் நீங்க நாலு குழந்தைன்னு கவனம் வச்சுக்கோங்க நம்ம அம்மாவோட அம்மாவுக்கு எல்லாம் நாலு குழந்தை எட்டு குழந்தை பத்து குழந்தை சரிங்களா சரி ரெண்டு குழந்தை பிறக்குதுன்னு வச்சுக்கோங்க நம்ம அம்மாவுக்கு ரெண்டு குழந்தை அப்ப ரெண்டு குழந்தை வெளியே வந்துருச்சு நல்லா புரிஞ்சுக்கோங்க ரெண்டு குழந்தை வெளியே வந்துருச்சு ரெண்டு ஹார்ட் வெளியே வந்துரு புதுசா நாலு கிட்னி வெளியே வந்திருக்குது புதுசா ரெண்டு லங்ஸ் வெளியே வந்திருக்கு ரெண்டு கல்லீரல் புதுசா வந்திருக்கு நாலு கண்கள் வந்திருக்கு நாலு காதுகள் வந்திருக்கு அப்ப டோட்டலா ஹியூமன் பாடியில ரெண்டு செட்டை வெளியே தள்ளி இருக்கு அந்த பாடி நல்லா புரிஞ்சுக்கோங்க இது அடிப்படையா பேசிக்கா நீங்க சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம் அதாவது ஒரு கார் கம்பெனில இருந்து நாலு கார் புதுசா தயாரிச்சு ரெடி பண்ணி வெளியே அனுப்புறாங்க பக்காவா இருக்குது அந்த காரு ஆனா அந்த கார் கம்பெனியில ஒரு பழைய காரை கொண்டு போய் ரெடி பண்ண முடியுமா முடியாதா நல்லா புரிஞ்சுக்கணும் புதுசா நாலு கார் உற்பத்தி பண்ற அந்த கார் கம்பெனிக்கு பழைய காரை ஒண்ண சரி பண்றதுக்கான கெப்பாசிட்டி இருக்குமா இருக்காதா கண்டிப்பா இருக்கும் அது போல ரெண்டு குழந்தைய பெற்று வெளியே தள்ளக்கூடிய ஒரு பெண்ணினுடைய உடலுக்கு அந்த குழந்தையை உருவாக்குற அளவுக்கு வித்து சக்தியை கொடுக்கிற ஒரு ஆணினுடைய உடலுக்கு நல்லா புரிஞ்சுக்கோம் ஒரு முறை வித்து அணு உயிர் வெளியே போச்சுன்னா எவ்வளவு தெரியுங்களா அறுபது கோடி உயிரணுக்கள் வெளியே போகுங்கிறாங்க அந்த அறுபது கோடி உயிரணுவையும் மனித குழந்தையா அறுபது கோடி பேரை இந்த உலகத்துல உற்பத்தி பண்ணிட முடியும் இப்ப இருக்கிறதே மொத்தம் எட்நூறு கோடிதான் புரியுதா அப்படி ஒரு ஆற்றல் ஆணுடைய உயிரணுக்கு இருக்குது அதை வாங்கி பக்குவப்படுத்தி அந்த இத்துலியூண்டு வந்த அந்த உயிர் கண்ணுக்கு தெரியாத அந்த உயிரணுவ வாங்கி தன்னோட இணைத்து கொண்ட அந்த கருமுட்டை சரிங்களா ஒரு மாதத்திற்குள்ளாக அந்த மிக 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 நுண்ணிய ஒரு செல்லை மூணு கிலோவா மாத்துது இது எப்ப ஏற்பட்ட விஷயம் யோசித்து பாருங்க இது வந்து மிக மிக ஒரு அபரிமிதமான வளர்ச்சி இந்த ஏதோ ஒரு டைனோசர் படத்துல எல்லாம் அந்த முட்டை திரு 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 திருன்னு அப்படியே வளர்ந்து பெரிய டைனோசரா மாறும்போது அது மாதிரி நம்ம உடலுக்குள்ள நம்மளுடைய வளர்ச்சி பல லட்சம் பல கோடி மடங்கு வளர்ச்சியை நம்ம வந்து பெருகிறோம் அம்மா வயிற்றுக்குள்ள வெளி வந்ததுக்கு அப்புறம் அதே வளர்ச்சி இருந்ததுன்னா நம்ம ஒவ்வொருத்தரும் டைனோசர் மாதிரி இருப்போம் புரியுது இல்லைங்களா அப்ப அவ்வளவு ஒரு நுணுக்கமாக ஒரு அற்புதமான செயலை நம்முடைய உடல் செய்யுது அப்ப அம்மாவோட உடம்புல இருந்து ரெண்டு குழந்தை வருதுன்னா ரெண்டு ஹார்ட் புதுசா வந்திருக்கு நாலு லங்ஸ் புதுசா வந்திருக்கு புரியுது இல்லைங்களா இப்ப என்னுடைய கேள்வி என்னன்னா ரெண்டு ஹார்ட்ட நாலு லங்ஸ நாலு கிட்னிய புதுசா செய்யற அம்மாவுடைய உடலுக்கு அவங்களோட ஹார்ட்ட சரி பண்றதுக்கான அறிவு இருக்குமா இருக்காதா அவங்களோட கிட்னியை சரி பண்றதுக்கான அறிவு இருக்குமா இருக்காதா நிச்சயமா இருக்கும் நிச்சயமா இருக்கும் சரியானுங்களா நாலு நாலு கிட்னியை புதுசா ரெடி பண்ணுதுங்க அந்த உடம்பு சரி என்ன அப்பாவுடைய கருமுட்டை வாங்கி அம்மாவுடைய கருமுட்டைக்குள்ளே இணைத்து அதுக்குள்ள இருக்கிற ஃபார்முலா வச்சு நாலு புதிய கிட்னியை தயாரிக்குது அந்த உடம்பு நாம தயாரிக்கல நல்லா புரிஞ்சுக்கோங்க அந்த உடல் தயாரிக்கிறது உடலுக்குள்ள இருக்கிற பேரறிவு அதை தயாரிக்க வைக்கிறது புரியுது அப்போ அப்பேற்பட்ட அந்த உடலுக்கு இந்த உடலுக்குள்ள இருக்கிற நோயை குணப்படுத்துறதுக்கான ஆற்றல் இருக்குமா இருக்காதா இதை நீங்கள் முதல்ல டிக்ளேர் பண்ணுங்க முடிவு பண்ணுங்க நீங்க என்னைக்கு என்னுடைய உடலுக்கு என்னுடைய நோயை குணப்படுத்துவதற்கான ஆற்றல் இருக்குதுன்னு நம்புறீங்களோ உங்களுக்கு நோய் குணமாகறதுக்கு ஆரம்பிச்சிருச்சுன்னு அர்த்தம் சரிதானுங்களா அப்ப இந்த நம்பிக்கைய நம்ம எல்லாருக்கும் முதல் கொண்டு போய் சேர்த்தணும் எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்த்தணும் சரிதானுங்களா சரி அப்ப நம்முடைய மனதில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் நம்ம உடலுக்குள்ள ரசாயன மாற்றத்தை ஏற்படுத்தி நம்ம உடல்ல இருக்கிற நோய்களை விரட்டுவதற்கான ஆற்றலை நமக்கு கொடுக்கிறது நீங்க என்ன விதமான ரசாயனத்தையும் உங்க உடலுக்குள்ள உற்பத்தி செய்ய முடியும் உங்க மனம் நினைத்தால் சரிங்களா ரைட் இது வந்து ஒரு கான்செப்ட் ஒரு கான்செப்ட் அப்ப நோய்களை விரட்டுறதுக்கு இன்னைக்கு இருக்கிற ஒரு மிகப்பெரிய விஷயம் தியானம் இந்த மனதனுடைய ஆற்றலை அதிகப்படுத்தி அதற்கான சக்தியை அதிகப்படுத்தி ஒரு செயலை செய்விக்கிறது தியானம்னு உங்க எல்லாருக்கும் நல்லா தெரியும் இன்னைக்கு தியானத்தின் மூலமாக பல்வேறு நோய்களை குணப்படுத்த முடியுங்கிறத வெளிநாடுகள்ல பல்வேறு அமைப்புகள் தியானத்தின் மூலமாக நோய்களை குணப்படுத்துறதுக்கான ரிசர்ச்சில் இறங்கி நோய்களை குணப்படுத்தியும் காமிச்சுட்டு இருக்காங்க சரிங்களா அப்ப இந்த மனதனுடைய ஆற்றலை நியம பெருக்குவதற்காக தியானத்தில் ஆழ்ந்து ஈடு இன்னொன்னு பாத்துங்க நல்லா புரிஞ்சுக்க இந்த உடம்புல ஏன் நோய் வருது அப்படின்னா இந்த உடம்புல இருக்கிற ஆற்றல் உடம்புக்குள்ள ஒரு ஒரு சக்தி இருக்கு இல்லையா அந்த சக்தியினுடைய பற்றாக்குறைதான் நோயாக வருகிறது உதாரணத்துக்கு இருதயத்தில் ஒரு ஆற்றல் இருதயத்துக்கு ஒரு நூறு யூனிட் எப்பவுமே கரண்ட் போகணும் அப்படின்னா நம்மளுக்கு நூறு யூனிட் நம்ம ப்ராப்பரா அதுல உற்பத்தி பண்ணி கொடுத்தோம்னா இருதயம் ப்ராப்பரா இயங்கும் ஆனா இருதயத்துக்கு போகக்கூடிய ஆற்றல் ஏதாவது தடைப்பட்டுச்சு இல்ல ஆற்றல் வந்து குறைஞ்சு போச்சு அப்படின்னா இருதயத்தினுடைய இயக்கம் குறையும் அப்ப பொதுவா நம்ம உடம்புக்குள்ள என்ன நடக்குதுன்னு மகிழ்ச்சி சொல்றாங்கன்னா ஆறாயிரம் கோடி செல்களும் இணைந்து இயங்கக்கூடிய இந்த உடலுக்குள்ள ஆற்றல் திணிவாக இருந்தால் உடம்புல நோய் வராது நல்லா புரிஞ்சுக்குங்க இது மிக முக்கியமான ஒரு நுட்பம் ஆற்றல் திணிவாக இருந்தால் உடம்புல நோய் வராது அதாவது கரண்ட் சப்ளை ப்ராப்பரா இருந்ததுன்னா அந்த கரண்ட் எக்யூப்மெண்ட் வந்து ப்ராப்பரா வேலை செய்யும் லோ வோல்டேஜ் வருதுன்னா என்ன ஆகும் ஆட்டோமேட்டிக்காக அந்த எக்யூப்மெண்ட் வந்து வேலை செய்கிறது குறையும் சில நேரத்தில் நின்று போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு அப்போ இந்த எப்படி ஒரு கரண்ட்டு ஒரு மின்சக்தி மின்காந்தம் எப்படி ஒரு மின்சார பொருளை கருவி இயக்குதோ அப்படி நம்முடைய ஜீவகாந்த ஆற்றல் தான் நம்ம உடம்புக்குள்ள இருக்கிற எல்லா விஷயத்தையும் இயக்கி கொண்டு இருக்கிறது உங்கள் ஹார்ட்டு லங்ஸு கிட்னி லிவர் எல்லாத்தையும் சகலத்தையும் அதான் இயக்குது அப்ப அந்த ஜீவகாந்த ஆற்றலை அபரிமிதமாக பெருப்பு பெருக்குவதற்கான ஒரு பயிற்சி தான் தியானம் தியானம் நடக்கிறப்ப என்ன நடக்குது அப்படின்னா நம்ம உடலினுடைய அமைதித்தன்மை மிக ஆழமாக செல்கிறது மனதினுடைய அமைதித்தன்மை மிக ஆழமாக செல்கிறது அப்ப பிரபஞ்சத்தில் இருக்கிற பேராற்றல் வான்காந்த பேராற்றல் நம்ம உடலுக்குள்ளே பாய்ந்து நிரம்புகிறது அப்படி நிரம்பும் போது அந்த ஆற்றல் இந்த உடலுக்குள்ள எங்கெல்லாம் பற்றாக்குறை இருக்கிறதோ எங்கெல்லாம் ஒரு கழிவான ஒரு ஆற்றல் நிரம்பி இருக்கிறதோ அதை எல்லாவற்றையும் அந்த தியான ஆற்றல் என்ன பண்ணுது சமன் செய்கிறது அப்ப எந்த அளவுக்கு நம்ம ஆழமாக தியானத்தில் ஈடுபடுகிறோமோ அந்த அளவுக்கு நம்ம உடலில் இருக்கிற நோய்களை நாம் முற்றிலுமாக குணப்படுத்தி கொள்ள முடியும் நான் அந்த பிஎம்சி மெடிடேஷன் சென்டரை பத்தி அடிக்கடி சொல்லிட்டு இருப்பேன் பிரமிடு மெடிடேஷன் சென்டர் சரியானுங்களா அங்கு தியானம் மட்டும்தான் கொடுக்குறாங்க அதுவும் விபாசனா தியானம் மட்டும்தான் கொடுக்குறாங்க பட் அங்க வரக்கூடிய அன்பர்களுக்கு அவங்க சொல்ற விஷயம் என்னன்னா ஒரு நாளைக்கு மூன்று அல்லது நான்கு மணி நேரம் தியானம் பண்ணுங்கன்னு சொல்றாங்க நாம் இங்க உட்காந்து ஒரு அரை மணி நேரம் தியானம் பண்ணணும்னா நமக்கு அவ்வளோ கஷ்டமா இருக்கு நான் பார்க்கற இன்னைக்கு தியானம் இன்னைக்கு அற்புதமான தியானம் பஞ்சபூத நவகருக்கு தியானம் இந்த நோய்களை விரட்டுறதுல பஞ்சபூத நவகர் தியானத்துக்கு இருக்கிற மாதிரி ஒரு எஃபெக்ட் வேற எந்த தியானத்துக்கும் கிடையாது நான் அடிச்சு சொல்றேன் நீங்க எழுதி வச்சு பஞ்சபூத நவகிர தியானத்துல ஒரு 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 நோயை உங்களால குணப்படுத்த முடியலைன்னா உங்களால வேற எந்த தியானத்திலையும் நோயை குணப்படுத்த முடியாது ஏன்னா அதுக்குள்ள அவ்வளவு அவ்வளவு ஒரு ஆற்றலை பிரபஞ்ச சக்தியை மகிழ்ச்சி வந்து வச்சிருக்காங்க சரிங்களா ஏன்னா நான் அடிக்கடி சொல்றது இந்த உடல் பஞ்சபூதங்களால் ஆனது இந்த உடலுக்குள்ள இருக்கிற உறுப்புகள் பஞ்சபூதங்களால் ஆனது பஞ்சபூத மருத்துவம் அக்கு பஞ்ச மருத்துவம் எல்லாமே பேசுறோம் அப்ப பஞ்சபூதத்தோடு நீங்க ஒன்றி கலந்து உயிர்க்கிறப்ப பெறுவதும் நவக்கோள்களோடு ஒன்றிக் கலந்து பெறுவதும் அவற்றினுடைய ஆற்றலை பெறுவதும் நம்ம உடம்பிலே நோய்களை போக்குவதற்கான ஒரு உச்சகட்ட ரகசியம் இதைத்தான் நம்ம முன்னோர்கள் கோவில்கள்ல வச்சிருந்தாங்க பஞ்சபூத வழிபாடு பஞ்சபூத ஸ்தலங்கள் புரியுதா இல்லைங்களா அப்ப இதெல்லாம் மிகப்பெரிய நுட்பங்கள் அப்ப அதைத்தான் நம்ம தியானத்துல கொடுக்குறோம் நான் பாக்குறேன் நூத்தி இருபது பேர் என்னதான் இருந்தீங்க தவற எடுத்துக்காதீங்க மிச்சம் நூத்தி இருபது பேர் எங்க போனீங்கன்னு தெரியல பாதிக்கு பாதி காணும் கேட்பதால் நோய் குணமாகாது அறிவுதான் வரும் புரியுதா இல்லைங்களா அந்த அறிவை செயல்பாட்டுக்கு நம்ம கொண்டு வரணும் அப்ப தியானத்தில் ஆழ்ந்து ஈடுபடும் போது நம்ம உடல்ல இருக்கிற நோய்கள் தானாக வெளியேறி விலகிச் செல்வதை நீங்க உணர முடியும் சரிங்களா அதே போல அடுத்தது நான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா என்ன ஷேர் பண்றேன் அப்படின்னா ஐந்தில் அளவு முறை இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு சப்ஜெக்ட் இத பத்தி நம்ம நிறைய பேசி இருக்கிறோம் இருந்தாலும் இந்த இடத்துல நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியது என்னுடைய கடமை இப்போ உண்மையாலுமே சொல்லுங்க நான் வந்து நிறைவா திருப்தியா முழு மன சந்தோஷத்தோட ஒரு உறக்கத்தை நான் டெய்லி மேற்கொள்றேன் ஒரு நிறைவான ஒரு உறக்கம் நேரத்துல படுத்து நேரத்துல எந்திரிச்சு ஒரு நிறைவான தூக்கம் நான் தூங்குறேங்கிறவங்க எவ்வளவு பேர் இருக்கீங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க பார்ப்போம் உண்மையை மட்டும் சொல்லுங்க சரி நிறைவா நான் தூங்குறேன் வெரி ரேருங்க வெரி வெரி ரேர் ஓப்பனாக சொல்லணும்னா வெரி வெரி ரேர் சரிங்களா பன்னெண்டு பேர் இருக்கீங்க பெரிய விஷயம் எனக்கு இந்த உலகத்திலேயே கொடுத்து வைத்த ஆன்மாக்கள் அப்படின்னு யாரு சொன்னோம்னா இப்போ பதினாலு பேர் ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்காங்க பார்த்தீங்களா அவங்க தான் நேரத்தில் படுத்து நல்லா தூங்கி திருப்தியா தூங்கி நேரத்தில் எந்திரிச்சு தன்னோட கடமைகளை செய்யறவனுக்கு கடவுளா வந்தாலும் நோய்களை கொடுக்க முடியாதுங்கிறது இயற்கையினுடைய நியதி சரி அதை தான் நம்ம வந்து பல வருஷமா நம்ம இறை சாதனை மார்க்கிறது சொல்லிட்டு இருக்கிறோம் ஒரு எட்டு மணிக்கெல்லாம் தூங்கிடுங்க அதிகபட்சம் ஒன்பது மணிக்கெல்லாம் தூங்குங்க பத்து மணி டெட் அண்டாக வச்சுக்கோங்க காலையில் நாலு மணிக்கு எந்திரிங்க சரிங்களா கடைசிக்கு அஞ்சு மணி அதுவும் கடந்து போச்சுன்னா இறுதியா ஆறு மணிக்குள்ள நிச்சயமா எழுந்திரிச்சிருங்க எந்திரிச்சோடனே அதிகாலையில பச்சை தண்ணியில குளிக்கிற பழக்கத்துக்கு கொண்டு வாங்க சரிதானுங்களா வேலை உணவை இயற்கை உணவாக நீங்க மாற்றிக்கொள்ளுங்க சரி கட்டாயமாக உடற்பயிற்சி செய்யுங்க குறிப்பாக காயகல்ப பயிற்சியே கட்டாயமா செய்யுங்க ஜீவகாந்த பெருக்க பயிற்சி தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க சரிதானா இரவு உணவை மிகுந்த அளவு குறைவாக எடுத்துக்கொள்ளுங்க முடிந்த வரைக்கும் இரவு உணவு முடிந்த வரைக்கும் நேரத்தில் எடுத்துக்கொள்ளுங்க சரிதானுங்களா நல்லா சாப்பிட்றப்ப மூடி மென்று சாப்பிடுங்க பசிச்சு சாப்பிடுங்க இப்படி வந்து பல்வேறு விதமான ஐந்தில் அளவு முறை இயற்கை வாழ்வியலுக்கான சிந்தனை உங்ககிட்ட நம்ம பதிவு பண்ணிருக்கிறோம் இத கேட்டு ஃபாலோ பண்றவங்க எல்லாரும் மிக அற்புதமான ரிசல்ட்டை வந்து பாக்குறோம் பல நோய்கள் இருந்ததை குணமாயி அவங்களுக்கு அவங்களே குணமாக்கி கொண்டதை எனக்கு நிறைய பேர் பகிர்ந்துருக்கிறாங்க நம்ம ஜூம்லேயும் சொல்லியிருக்கிறாங்க ஆனா இதை வந்து நான் வந்து ஒவ்வொரு வகுப்புலையும் எதுவுமே வந்து பேசிகிட்டு இருக்க முடியாது சரிதானுங்களா ஏன்னா கேட்குற மக்களுக்கு ஃபாலோ பண்ற மக்களுக்கு அது ஒரு போர் ஆயிடும் ஆனா திரும்ப திரும்ப நினைவூட்ட வேண்டியது என்னுடைய கடமை சரிதாங்களா ஐந்தில் அளவு முறை உண்ணுகின்ற உணவு நம்ம எவ்வளவு வந்து இன்னைக்கு சொல்லுங்க சரி இது ஓகே நல்லா தூங்குறவங்க ஓகே நான் இன்னைக்கு கேட்குறேன் சரிதானுங்களா ஹேண்ட் டவுன் ஹேண்ட்ஸ் டவுன் பண்ணுங்க பூஜாமா நான் லேப்டாப் இருக்கிறதுனால என்னால பண்ண முடியாது சரி ஓகே இப்போ என்னுடைய கேள்வி என்னன்னா இன்னைக்கு மத்த நாளெல்லாம் விடுங்க இன்னைக்கு காலையில இருந்து ரெண்டு வேலை உணவு விடுத்திருக்குறோம் இல்லையா சரிதானுங்களா இன்னைக்கு நான் பசித்து தான் சாப்பிட்டேன் அப்படிங்கிறவங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க பசிச்சு மட்டும்தான் சாப்பிட்ருக்கணும் பசிக்காம நான் ஒரு டீ குடிச்சுட்டேன் பசிக்காம ஒரு காபி குடிச்சுட்டேன் பசிக்காம ஒரு ஜூஸ் குடுத்தாங்க குடிச்சுட்டேன் ஒரு பிஸ்கட் குடுத்தாங்க சாப்பிட்டுட்டேன் சரிதானுங்களா நிச்சயமாக நீங்க ஏதாவது நினைக்கிற முப்பது பேரு பாருங்க பசிச்சுதான் சாப்பிட்டேன் அப்படின்னா பசிச்சா மட்டும்தான் தான் இருக்கணும் ஒரு சிலர் சார் நான் பசிச்சும் சாப்பிட்டேன் சார் பசிக்காமையும் சாப்பிட்டேன் சார் அப்படி நான் கேட்கல முப்பத்தஞ்சு பேர் இருக்கீங்க இது மிகப்பெரிய ஒரு ஆச்சரியத்துக்குரிய செயல் ஆனா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு நீங்க நீண்ட நாள் இறை சாதனை மார்க்கத்துல பயணிக்கிற அன்பர்களா இருந்தா நிச்சயமா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆனா மற்ற அன்பர்கள் நீங்க உண்மையாலுமே ஒரு பெரிய விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் பசிக்காமல் சாப்பிடுற ஒரு பருக்கை கூட உங்க உடலிலே விஷமாக மாறும் என்பதை நீங்க எழுதி வைத்துக் கொள்ளணும் பசிக்காம சாப்பிடுற ஒரு பருக்கை கூட சரிங்களா உங்க உடலிலே விஷமாக மாறும் அது உங்க உடலிலே பல்வேறு நோய்களை ஏற்படுத்தும் கேன்சரை கூட உருவாக்கும் சரிங்களா உங்க உடலிலே பல்வேறு உபாதைகளை அது உருவாக்கும் அதனால ரொம்ப ரொம்ப கவனமா இருங்க பசித்து பூசி நோய்களை விரட்டுற ரகசியத்துல உயர்ந்த ரகசியம் அதுதான் சரிங்களா நீங்க சாப்பிடாம இருந்தாலே நோய் குணமாயி லங்கனம் பரம ఔஷதம்னு கேள்விப்பட்டிருக்கலாம் சரிங்களா ஒரு பாடல் கூட ஒரு அருமையான பாடல் இருக்கு சரி அது ஞாபகம் தான் உங்களுக்கு சொல்றேன் சரிதானுங்களா நோயிலே படுப்பது என்ன நீ நோன்பிலே உயிர்ப்பது என்ன சரி இஸ்லாத்துல இப்ப ரமலான் மாதம் போயிட்டு இருக்கு முப்பது நாள் சரி காலையில ஆறு இருந்து காலையில ஆறு மணி நாலு இருந்து சாயங்காலம் ஆறு மணி வரைக்கும் பச்சை தண்ணி வாயில வாயிலுப்படாமல் இருக்கிறாங்க அவங்க வந்து மிக அதிகப்படியாக அசைவ உணவை உண்ணக்கூடிய அன்பர்கள் அப்ப அந்த அதிகப்படியான அசை உணவினுடைய கேடு அந்த உடலிலே பல்வேறு தங்கி தங்கியிருக்கு இன்னைக்கு உடல் நல நோயில அதிக பாதிக்கப்படுறவங்க அவங்க ஒரு ஒன் ஆஃப் த மெயின் பர்சன்ஸாக இருக்காங்க அப்படி இருக்கக்கூடிய அந்த கழிவுகளை உயிர் கொலையில வரக்கூடிய கழிவுகளை இந்த இருந்து அகற்றுவதற்கு நபிகள் செய்த மிகப்பெரிய ஒரு விஷயம் வந்து உண்ணான நோன்பு சரியானுங்களா விரதம் இருக்கிறது இது வந்து கிறிஸ்துவத்திலையும் இருக்குது இந்து தர்மத்திலையும் இருக்குது பௌத்தத்திலேயும் இருக்குது எல்லா மதங்கள்லையும் இருக்கக்கூடிய ஒரு காமன் விஷயம் வந்து இந்த உண்ணானூன் சரிங்களா அப்போ நம்ம உடம்புல நீங்கள் ஜஸ்ட் இதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க இந்த உடல் தன்னைத்தானே நோயை குணப்படுத்துறதுக்கு என்ன பண்ணணும் சார் அப்படின்னா உடல் என்ன சொல்லுதா அதை நீங்கள் கேட்கணும் இது வந்து மிக முக்கியமான ஒரு விஷயம் உடலில் யூரின் வருதுன்னு சொல்லுதா இம்மீடியட்டாக எந்திரிச்சு போய் யூரின் போகணும் உடலை டாய்லெட் வருதுன்னு சொல்லுதா இம்மீடியேட்டாக போகணும் உடம்புல பதினாலு கழிவுகள் இருக்கு அந்த கழிவுகளை சரியாக முறையாக வெளியேற்றினாலே உடம்புல நோய் இல்லை அப்படிங்கறத ஆயுர்வேத சாஸ்திரம் சொல்லுது சரி உடம்புல இருந்து வெளிவரக்கூடிய பதினாலு கழிவுகளையும் முறையாக சரியாக வெளியேற்றுகிற நபர்களுக்கு உடலிலே நோய் வருவதில்லை சரி அப்போ உடல் என்ன சொல்லுதோ அதை கேட்கணும் நீங்க இந்த உடலை நம்ம வந்து மதிக்கிறதே கிடையாது அதுதான் உடல்ல நோய் வர்றதுக்கான அடிப்படை பிரச்சனை தாகம் எடுக்கும் தண்ணி குடிக்காமல் சுத்திட்டு திரிவோம் பசி எடுக்கும் தீங்காமல் சுற்றிட்டு இருப்போம் உடம்பு டயர்டாக இருக்கும் கண்ணில் தண்ணியை தே டிவி பார்த்துட்டு இருப்போம் செல்போன் பார்த்துட்டு இருப்போம் கண்ணு எரி எரிய கதற கதற அதை போட்டு பொண்ணு எடுத்துட்டு இருப்போம் சரிங்களா அப்போ உடல் வந்து குறிப்பாக இன்னைக்கு என்ன சொல்றாங்கன்னா பத்து மணிக்கு மேலே கண் வெளிச்சிங்கன்னா உங்கள் உடம்புல பல்வேறு விதமான ரசாயன மாற்றங்கள் ஏற்பட்டுருக்கும் அந்த ரசாயன மாற்றத்தை சரி பண்றதுக்கே உங்க உடம்புக்கு பல நாட்கள் ஆகுன்னு சொல்கிறேன் பத்து மணிக்கு மேல உங்களுக்கு தூக்கம் வருதா இல்லையே தயவு செஞ்சு படுத்துக்கோங்க சரிங்களா அதுல இந்த உடலில் நோயை விரட்டக்கூடிய ஆற்றல்ல நம்மளுடைய ஓய்வு பயிற்சிக்கு மிகப்பெரிய ஆற்றல் இருக்குது நிறைய பேர் பயன்படுத்தி வெற்றி பெற்றிருக்கிறாங்க நீங்களும் நிச்சயமா அதை பயன்படுத்து நம்மளோட ரிலாக்சேஷன் பயிற்சியை யார் ஒருவர் சரியாக முறையாக காலை தேவைப்பட்டா மாலையும் செய்து வருகிறாரோ அவரோட உடம்புல நோயே வராது ஏன்னா அது முழுக்க முழுக்க மகிழ்ச்சி அவர்கள் சைக்காலஜி உள்ள கொண்டு போய் செலுத்தி உளவியலை பயன்படுத்தி நம்ம மனதினுடைய ஆற்றலை உடல்ல இருக்கிற ஒவ்வொரு செல்கள்லையும் ஒவ்வொரு உறுப்புகளையும் ஏற்றி அந்த உறுப்புகளை சீர் செய்யக்கூடிய சக்தியை அந்த ஓய்வு பயிற்சி கூட வச்சிருக்கார் உடற்பயிற்சி பத்தி நிறைய பேசலாம் சரி அப்ப நம்ம உடல் சரியாக ஈறிக்கொண்டு இருக்கிறது அதற்கு நாம வந்து இயற்கையாகவோ செயற்கையாகவோ ஏதோ ஒரு பிரச்சனை ஏற்படுத்திட்டோம்னா அது தன்னைத்தானே சரி பண்றதுக்காக சில செயல்களை செய்கிறது சரி கண்ணுல ஒரு கக்குட்டி வருது நாக்குல ஒரு புண்ணு வருது அப்படின்னா உடம்பில் இருக்கிற தேவையற்ற வெப்பக்கழிவை வெளியேற்றுவதற்கு அது முயற்சி பண்ணுது அப்ப அதுக்கு நீங்க சப்போர்ட் பண்ணணுமே தவிர இன்னைக்கு என்ன பண்றோம் அது போய் என்ன பண்ணிடுறோம் ஆப்போசிட் பண்றோம் காய்ச்சல் அடிக்கடி நான் சொல்றேன் காய்ச்சல் அப்படிங்கிறது உங்க உடம்புல இருக்கிற கழிவுகளை அழிப்பதற்கு உடல் செய்கின்ற ஒரு போகி பண்டிகைங்கிறது நான் பலமுறை விளக்கி இருக்கிறேன் சரிதானுங்களா எப்படி வீட்டுல இருக்கிற கழிவுகளை எல்லாம் எடுத்து போட்டு தீய பத்த வச்சு கொளுத்தி அதையெல்லாம் எரிச்சு சாம்பலாக்கி அந்த இடத்தை தூய்மைப்படுத்துறீங்களோ அப்படி உங்க உடல் செய்கின்ற போகி என்ன காய்ச்சல் அப்படிங்கிறது அப்ப காய்ச்சல் வந்தா ஐயோ காய்ச்சல் வந்துருச்சுன்னு சொல்லி பழகாதீங்க ஐ காய்ச்சல் வந்துடுச்சுன்னு சொல்லுங்க சளி பிடிச்சா ஐ சளி பிடிச்சிருச்சுன்னு சொல்லுங்க சரிதானுங்களா உண்மையாலுமே அப்படித்தான் சொல்லணும் சளிங்கிறது உடலுக்குள்ள தேவையற்ற கிருமிகள் உள்ள போகுது அந்த கிருமிகளை வெளியேற்றுவதற்கு உங்க உடல் எடுக்கிற முயற்சிக்கு பேர் சளி தும்மல் இருமல் சரிதானுங்களா அப்போ அதற்கு சப்போர்ட் பண்றதுக்கு என்ன பண்ணலாம் அதுதான் மருத்துவமா இருக்கணும் உங்க உயிர் ஆற்றல் என்ன பண்ணுது உங்க உடம்பில் இருக்கிற கழிவை வெளியேற்ற முயற்சி பண்ணுது சரிதானா அப்ப அந்த உயிராற்றலுக்கு இன்னொரு பேர் உந்து ஆற்றல் அந்த உந்து ஆற்றலுக்கு மருவி உந்து ஆற்றலுக்கு ஆற்றலை கொடுக்கக்கூடிய சக்தி தான் மறு உந்து மருந்துன்னு பேர் இன்னைக்கு நாம சாப்பிடுற பல மருந்துகளுக்கு பேர் மருந்தே கிடையாது அது அந்த உயிராற்றலையே அழிக்கக்கூடிய உயிராற்றலையே வந்து சக்தி இழக்க செய்யக்கூடிய பல மருந்துகளை நாம் இன்னைக்கு உட்கொண்டு இருக்கிறோம் அதுதான் இன்னைக்கு உடலு உடலுக்கு வந்து என்ன பண்றதுனே தெரியல பாவம் சரிங்களா உடம்புல காய்ச்சல் நோய் கிருமி எச்சாயிருச்சுன்னு அது காய்ச்சலை ஏற்படுத்தி உடம்புல இருக்கிற கழிவுகளை அழிச்சுட்டு இருக்கு நீங்க முடிஞ்சா சப்போர்ட் பண்ண இல்லாட்டி கம்முன்னு இருக்கணும்ல நாம என்ன பண்றோம் அந்த காய்ச்சலை குறைக்கிறோங்கிற பேர்ல போய் கண்ட மாத்திரை ஊசிய போட்டு அந்த டெம்பரேச்சரை இறக்கி விட்டுரும் அப்ப என்ன ஆகும் உள்ள இருக்கிற கிருமி அப்படியே இருக்கும் டெம்பரேச்சர் இறங்கிரும் காய்ச்சல் குறைஞ்சிருச்சுன்னு நீங்க நினைப்பீங்க அப்படி இல்ல அது மீண்டும் ஒரு பத்து நாளுக்கு அப்புறம் மறுபடியும் என்ன பண்ணும் இந்த உடம்புக்குள்ள இருக்கிற உயிராற்றல் அந்த நோய் கிருமிகளை வெளியேற்றுவதற்கு முயற்சி பண்ணும் மறுபடி காய்ச்சல் போ அதனாலதான் நான் சொன்ன நோய் நாடி நோய் முதல் நாடி காய்ச்சல் ஏன் ஏற்படுகிறது என்ன காரணத்தினால் ஏற்படுகிறது அதை மாற்றுவதற்கு என்ன செய்யும் அப்ப அடிப்படைய என்ன ஒரு விஷயம்னா மகரிஷி சொல்றது வள்ளுவர் முதல் கொண்டு எல்லா மகான்களும் சொல்றது சித்த மருத்துவத்தில் சொல்றது சரிதாங்களா மிகினும் குறையினும் நோய் செய்யும் நூலார் வழிமுதலா என்னையும் மூன்றுன்னு அவங்க சொல்லிட்டு போயிட்டாங்க ஓட்டம் வெப்ப ஓட்ட காற்றோட்டம் எச்சானாலோ கம்மியானாலோ முறை மாதிரி ஓடுனாலோ நம்ம உடலிலே வலி ஏற்படும் நோயாக மாறும் பின் மரணம் கூட நிகழும்னு மகிழ்ச்சி தெளிவாக சொல்லிட்டாங்க அப்ப அந்த ரத்த ஓட்ட வெப்ப ஓட்ட காற்றோட்டத்தை சரியாக முறையாக இயங்க செய்வதற்கு தான் மகிழ்ச்சி அவங்க நமக்கு அற்புதமான உடற்பயிற்சியை நமக்கு வந்து கொடுத்துக்கிறாங்க சரி அப்போ உடற்பயிற்சி உணர்ந்து செய்யும் போது ஒரு தவமாக செய்யும் போது அது நம்ம உடலில் இருக்கிற மூன்று ஓட்டங்களையும் சீர்படுத்தி உடலில் இருக்கிற நோய்களை அத்தனையும் அற்புதமாக குணப்படுத்தும் உடற்பயிற்சிக்குள்ள பல்வேறு விதமான மருத்துவ முறைகளை மகிழ்ச்சி அவங்க இணைச்சி வச்சிருப்பாங்க சரி அப்போ இத்தனை விஷயத்தையும் நம்ம கையில் வச்சுக்கிட்டு நான் கையில் வெண்ணெய் வச்சுட்டு நெய் அழைந்த கதையாக இன்னும் நான் புதுசாக ஏதாவது சொல்லணும்னான்னு எனக்கு தெரியல சரியான நீங்கள் அப்படி கூட எதிர்பார்த்து வந்திருக்கலாம் நோய்களை விரட்டும் ரகசியம் சரி நான் புதுசாக சொல்றதுக்கு எனக்கு தெரிஞ்சு ஒன்றும் இல்லை இருக்கிறத செயல்படுத்தினா போதும் உடற்பயிற்சி நல்லா செய்யுங்க உணவு அளவோட முறையோடு சாப்பிடுங்க உணவுக்கான இயற்கை வழிமுறைகளை பயன்படுத்தி சாப்பிடுங்க ஒருவேளை இயற்கை உணவை எடுத்துக்கொள்ளுங்கள் முடிஞ்ச வரைக்கும் உணவை அளவாக எடுத்துக்கொள்ளுங்க பசித்தால் மட்டுமே சாப்பிடுங்க வாய மூடி மெல்லு சாப்பிடுங்க சாப்பிட்றப்ப முழு கவனத்தை சாப்பாட்டில் வச்சு சாப்பிடுங்க சரிண்ணா தண்ணீர் முடிஞ்ச வரைக்கும் கார்பரேஷன் வாட்டர் குடிங்க சரிண்ணா இப்போ வெயில் காலம் தேவையான அளவு தண்ணீர் சக்தி இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க உங்கள் உடல் என்ன சொல்லுதோ அதை கேளுங்க சரிண்ணா உடல் ஓய்வெடுக்க சொன்னால் ஓய்வெடுங்க சரி உடல் சாப்பிட சொன்னால் பசிச்சதுன்னா சாப்பிடுங்க தாகம் எடுத்தால் தண்ணி குடிங்க யூரின் வந்தால் போங்க மோஷன் வந்தால் போங்க உடல் கழிவுகளை முறையாக சரியாக வெளியேற்றி கொள்ளுங்க சரி அண்ணா நல்லா உறங்குங்க சரி அண்ணா உறக்கம் அதிகமாக வரல அப்படின்னா என்ன பண்ணலாம் ரிலாக்சேஷன் பயிற்சி பண்ணுங்க அக்கு பயிற்சி பண்ணி ரிலாக்ஸேஷன் பயிற்சி பண்ணி அப்புறம் உறங்குங்க சரி ஆனால் பாசிட்டிவான எண்ணங்களை எப்பவுமே வைத்து கொள்ளுங்க சரி குறிப்பாக தவம் நல்லா பண்ணுங்க குறிப்பாக பஞ்சபூத நவகத்தை நல்லா பண்ணுங்க நம்மட செயல்கள்ல என்ன மாற்றம் கொண்டு வரணும்னு பாருங்க அதிக நேரம் டிவி பாக்கிறோமா அதிக நேரம் செல்போன்மா கண்ட நேரத்தில் உறங்குறோமா கண்ட நேரத்தில் எந்திரிக்கிறமா நம்ம லைஃப் வந்து ஒரு ப்ராப்பரா வச்சிருக்கிறோமா சரி அந்த செயல்களில் என்ன மாற்றம் பண்ணணும்னு பாருங்க சரிங்களா தேவையற்ற கழிவுகளை நம்ம உடம்புக்குள்ள சேர்த்துறதுக்கான மேக்கப் போன்ற பொருட்கள் ஷாம்பு பேஸ்ட் ப்ரஷு சரிங்களா இதையெல்லாம் பயன்படுத்திட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நோய் குணமாகாது சரி ஆல் அவுட்டு சரியா இன்னும் நம்ம உடம்புக்குள்ள தேவையில்லாத கெமிக்கலை உள்ள செலுத்திட்டே இருந்தீங்கன்னா உங்கள் உடம்புல நிச்சயமா நோய் குணமாகாது சரியானுங்களா அப்போ எந்த அளவிற்கு நாம் வந்து பயிற்சியில் ஈடுபடுறோமோ அந்த அளவுக்கு இயற்கை வாழ்வியல்லையும் நம்ம கொஞ்சம் தெளிவாக இருக்கும் சரியானுங்களா அப்போ ரொம்ப முக்கியமான ஒண்ணு சொல்றந்துட்டு நம்மளுடைய காயகல்ப பயிற்சி வித்து சக்தி சரியாங்களா வித்து இருந்துதான் உயிராற்றல் உற்பத்தி ஆகி உயிராற்றல் இருந்துதான் ஜீவகாந்த உற்பத்தி ஆகி ஜீவகாந்தம் தான் உடலை இயக்கம் மன இயக்கமாக இருக்குதுன்னு நமக்கு தெரியும் அப்ப பயிற்சியை நம்ம தொடர்ந்து முறையாக செய்யும் போது மகிழ்ச்சி அவங்க பல்வேறு விதமான நோய்களை குணப்படுத்துவதற்கான சக்தி காயகல்பத்தில் இருக்குதுன்னு மகிழ்ச்சி வந்து எண்பத்தி எட்டு வரிகள் பதினோரு பாடல்கள் எழுதி வச்சிருக்கிறார் காயகல்போ எவ்வளவு நோய்களை குணப்படுத்தும்னு லிஸ்டே போட்டு நமக்கு வந்து கொடுத்துருக்காரு பரம்பரை நோய்களை குணப்படுத்தும் வெளியில தெரிகிற நோய் தெரியாத நோய் உடம்புக்குள்ள இருக்கிற மரபணுல இருக்கிற நோயை குணப்படுத்தும் சரி சாருங்களா நீரிழிவு குணப்படுத்தும் ஃபைல்ஸும் குணப்படுத்தும் ஹார்ட் அட்டாக் குணப்படுத்தும் கிட்னி ப்ராப்ளத்தை குணப்படுத்தும்னு பெரிய பட்டியலே போட்டிருக்காரு ஆனா நம்ம காயகிழ்பை எவ்வளவு பேர் நம்ம சரியா முறையா செய்யறோம் அப்படிங்கிறது நமக்கு நாமே இன்னைக்கு ஒரு தற்சோதனையா ஒரு கேள்வி எடுத்துக்கோம் சரி ஒரு நாளைக்கு பதிமூன்று முறை காயகழ்ப்பு செய்யணும்னு மகிழ்ச்சி சொல்றாரு அப்ப நம்ம உடல் மன ஆரோக்கியம் பெற்று ஆன்ம உணர்வை பெறுவதற்காக சித்தர்கள் அருளிய அந்த காயகல் கலை நம்ம எந்த விதமான பெரிய கஷ்டம் இல்லாத நம்ம கையில கிடைச்சதுனால நம்ம பல்வேறு அன்பர்கள் அதை செய்யறதில்லை அதுதான் இன்னைக்கு இருக்கிற பிரச்சனை சரிங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க தெரியும் என்பதால் உங்களுக்கு ஒன்று சரியாகாது சரிங்க தாகம் தண்ணீர் இருக்கிறது அப்படிங்கறதால தாகம் போகாது நீங்க எடுத்து குடிச்சாதான் போகும் அது போல பயிற்சியை பற்றி எனக்கு தெரியும் அப்படின்னு சொன்னோம்னா உண்மையாலுமே நம்ம வந்து குருவுக்கு ஒரு துரோகம் பண்றோங்கறத நான் நினைக்கிறேன் மனவளக்கலையில் இத்தனை பயிற்சிகளை கற்றுக்கொண்டு இன்னும் எனக்கு உடம்பு சரியில்லைங்க எனக்கு மனசு சரியில்லைங்க எதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியலைங்க அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம் அப்படின்னா நிச்சயமாக அது நம்ம வந்து குருவுக்கு தான் ஒரு கெட்ட பேர் வாங்கி கொடுக்குறோன்னு நான் நினைக்கிறேன் சரி அந்த விதத்தில் பயிற்சிகளை தொடர்ந்து ஆழமாக செய்யுங்க சரிதானுங்களா முயற்சியாவது பண்ணுங்க நேர மேலாண்மையை ஃபாலோ பண்ணுங்க சரி உங்கள் லைஃப்பை ஒரு திட்டமிட்டுக்கோங்க உங்கள் லைஃப் நீங்கள் நினைச்ச மாதிரி இல்லைன்னா கண்டபடிக்கு போகிறதுக்கான வாய்ப்பு இயற்கையில் நிறைய இருக்குது அப்போ நம்மளுடைய லைஃபே நாமளே வந்து திட்டமிட்டுக்கணும் இன்னைக்கு ஒரு அம்மா சொன்னாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு என்னோட லைஃப்ல ஒரு செகண்ட் கூட நான் வந்து வேஸ்ட் பண்றது இல்லைங்கன்னு சொன்னாங்க அது ரொம்ப பெரிய விஷயம் ஆனா நம்ம பல் பல மணி நேரத்தை சர்வசாதாரணமா நேரக்கொலை பண்ணிட்டு இருக்கிறோம் இந்த சமுதாயத்துல தயவு செஞ்சு அது வேண்டாம் கிடைத்திருக்கறிய மனித வா பிறப்பு சரிதான கிடைத்த இருக்கறி ஒரு பிறப்பு பிறந்திருக்கிறோம் இந்த பிறப்பினை நோக்க இறைவனை உணர்வதற்கு அப்ப அந்த இறைவனை உணர்வதற்கு அந்த இறைவன் கொடுத்த மிக ஒரு அற்புதமான கருவி இந்த உடல் அப்போ இந்த உடலை எந்த அளவுக்கு நம்ம நலமாக வைத்திருக்கிறோமோ அந்த அளவுக்கு தான் இந்த உலக இன்பங்களை அனுபவிக்க முடியும் உலக இன்பங்கள் மட்டுமில்ல அந்த உலகை கடந்து அந்த பேரின்பத்தையும் மெய்ப்பொருளையும் நீங்க அனுபவிக்கணும்னா அந்த உடல் இருந்தா தான் முடியும் அதனாலதான் திருமலை திருமண சொன்னார் உடம்பாறு அழியின் உயிராரழிவர் திடம்பட மைஞ்ஞானம் சேரவும் மாட்டார் ஏதோ உடம்பு நல்லா வச்சுக்கிறது ஏதோ சாதாரணமான விஷயத்துக்காக நீங்க நினைத்துக்காதீங்க நீங்க இறையுணர்வை பெறணும்னா கூட உடம்பு நல்லா இருந்தா தான் பெற முடியும் உயிர் போயிடுச்சுன்னா மொத்தமா போச்சு உடம்பாறு உயிரார் உயிராரழிவர் திடம்பட மஞ்ஞானம் சேரவும் மாட்டார் உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தே உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேன் நீங்க உண்மையாலுமே இறை வழிபாடுன்னா மகிழ்ச்சி என்ன சொல்றாங்கன்னா உங்க உடம்பை நல்லா வச்சுக்கிட்டா நீங்க இறை வழிபாட்டுல ஒரு உயர்ந்த நிலையில இருக்கீங்கன்னு அர்த்தம் ஏன்னா இந்த உடலாக இருப்பதே இந்த இறைவன் தானே இறைவன் தான் உங்களோட உடலா வந்திருக்கிறான் புரியுதில்லைங்களா அப்ப கண்ணுக்கு முன்னாடி இருக்கிற உன்னுடைய சகோதரனையே இறைவனாக பார்க்க முடியல கண்ணுக்கு தெரியாத கடவுளை எப்படி நீ பாப்பேங்கிறது விவேகானந்தரோட கோட்டு நான் அதையவே மாத்தி சொல்றேன் உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய கண்ணுக்கு முன்னாடி இருக்கிற உங்களுடைய உடல் அதைவே உங்களால இறைவனா பார்க்க முடியலனா நீங்க எக்காலத்திலேயே இறைவனை பார்க்க முடியாது சரி இந்த உடலாக இருப்பது இறை ஆற்றல் தான் மனமாக இருப்பது இறை ஆற்றல் தான் சரிங்களா அது நம்மை இறையுணர்வு பெற வைப்பதற்காக தன்னைத்தானே இழந்து இயங்கி கொண்டு இருக்கிறதுன்னு பல இடங்கள்ல நான் சொல்லியிருக்கேன் சரிங்களா ஹார்ட் நானூத்தி எண்பது கோடி தடவை துடிக்கிறது அதுக்காக அல்ல நமக்காக புரியுதா இல்லைங்களா லங்ஸ் ஒரு நாளைக்கு இருபத்தி ஓராயிரத்தி அறுநூறு மூச்சு எழுபத்தி வருவது அதுக்காக இல்ல நமக்காக அப்ப இந்த உடல் முழுக்க முழுக்க நமக்காக பணியாற்றி கொண்டிருக்கிறது இரையாற்றலனுடைய சக்தியால அப்ப அப்பேற்பட்ட அந்த இறையாற்றலுடைய சக்திக்கு நம்ம நன்றி என்ன பண்ணணும்னா நம்ம உடலை நன்றாக வைத்துக்கொள் மகிழ்ச்சி சொல்றாங்க நீங்க உலகத்துக்கு செய்கிற மிகப்பெரிய தொண்டுல முதல் தொண்டு என்னன்னா உங்க உடலை நீங்க நன்றாக வைத்துக்கொள்ளும் சரி இப்படி பல்வேறு விஷயங்கள் உடல் நலத்தினுடைய முக்கியத்துவத்தை நான் உங்கள்கிட்ட பதிவு பண்ண முடியும் சரி இதோட நான் இந்த சிந்தனையை நிறைவு செய்கிறேன் நல்ல அன்பர்களே நம்ம இறை சாதனை மார்க்கத்தில் இருக்கிறவங்க நோயோடு இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டோம்னா அது நமக்கு தான் கேவலம் ஓப்பனா சொன்னோம்னா குருவுக்கு தான் அது ஒரு அவமானம் அவப்பெயர் இதுதான் உண்மை சரி ஒரு மனவளக்கலை அன்பர்கள் ஒரு இறை சாதனை மார்க்க அன்பர்கள்னா அவங்கள்ட்ட இருக்காது சரியானா அவங்கள்ட்ட மனதுல குழப்பம் இருக்காது வாழ்க்கையில் ஒரு தெளிவு இருக்கும் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பக்குவம் இருக்கும் நேர மேலாண்மை கடைபிடிப்பாங்க சொன்னபடி நிற்பாங்க இதுதானே ஒரு புது கலாச்சாரம் இதுதானே ஒரு புது பண்பாடு மகிழ்ச்சியாக தானே சொல்றாங்க சரிண்ணா அவங்க ஏமாற்ற மாட்டாங்க பொய் பேச மாட்டாங்க பிறருக்கு துன்பம் கொடுக்க மாட்டாங்க உண்மையா இருப்பாங்க நேர்மையா இருப்பாங்க சத்தியத்தை கடைபிடிப்பாங்க சரி ஆனா உடலை ஆரோக்கியமாக வச்சுக்குவாங்க தியானத்தில் ஈடுபடுவாங்க நாலு பேருக்கு முடிஞ்சது நல்லது செய்வாங்க புரியுதா இல்லைங்களா இதுதாங்க நம்ம மகிழ்ச்சிக்கு செய்யற மிகப்பெரிய ஒரு காணிக்கை சரிதானா மகிழ்ச்சி நமக்கு முன்னாடி வாழ்ந்து காட்டினாங்க நாம பலருக்கு முன்னாடி வாழ்ந்து காட்டணும் அப்ப இன்றிலிருந்து அந்த மாற்றத்தை ஏற்படுத்துங்க சரிங்களா உங்களுடைய மனதினுடைய ஆற்றலை புரிந்து கொள்ளுங்க பாசிட்டிவான சங்கல்பங்கள் கொடுங்க இயற்கை வாழ்வியல கொண்டு வாங்க பயிற்சிகளை முறையா செய்யுங்க இதுதான் நோய்களை விரட்டக்கூடிய உச்சகட்ட ரகசியம் இதுக்கு மேலே நான் என்னோட அறிவு கட்டி நான் எதையும் பேச போறதில்லை இப்ப இருக்கிற அறிவு நிலைக்கு அதில் குறிப்பா மனம் 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 சரிங்களா மனம் நினைத்தால் சரியாங்களா அது ஒரு பாட்டு கூட வரும்ல மனம் நினைத்தால் மனம் நினைத்தால் இந்த மலையை கூட தாண்டலாம்னு ஏதோ ஒரு பாட்டு வரும் சரிங்களா அப்போ நம்ம மனதிற்கு அபரிவிதமான ஆற்றல் இருக்குதுன்னு புரிஞ்சுக்கோங்க ட்ரை பண்ணு சொல்கிற விஷயத்தை வாங்கி வச்சுக்கிட்டு அப்படியே வச்சிங்கன்னா பயன் இல்லை அது முயற்சி பண்ணுங்கள் உங்கள் உடலில் இருக்கிற ஒரு நோய் மேலே அதை அப்ளை பண்ணுங்க சரிதானுங்களா அது எப்படி குணமாகுதுன்னு பாருங்கள் அப்பதான் உங்களுக்கு அந்த நம்பிக்கை வரும் ஒரு முறை நம்பிக்கை வந்துருச்சுன்னா அது வாழ்நாள் முழுக்க உங்களுக்கு நிலைத்திருக்கும் சரிங்களா சரி மிக்க மகிழ்ச்சி அனைவரும் சொன்ன கருத்தை எடுத்து சிந்திச்சு செயல்படுத்துவோம் இந்த கருத்து ஆனது கூட தான் சரி நான் பேசுகிறேன் அப்படிங்கிறதுனால ஏதோ நான் உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுற மாதிரி எடுத்துக்கொள்ள வேண்டாம் எனக்கு நானே சொல்லிக்கொள்ளக்கூடிய செய்திகள் தான் என்னுடைய உரைகளை பெரும்பாலான உரைகளாக இருக்குது நிச்சயமாக எல்லாரும் இணைந்து ஒரு ஆரோக்கியமான ஒரு அமைதியான ஒரு ஆனந்தமான ஒரு சமுதாயத்தை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த விஷயத்தை எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோஸ் எல்லாம் வரும்போது உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு இது கேட்ட செய்தியா இருக்கலாம் ஆனா அவங்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய ஒரு புதிய செய்தியாக இருக்கும் நம்புறோம் சரி மகிழ்ச்சி அனைவரும் தியான நிலைக்கு வந்திருக்க அவங்க எல்லாரையும் வாழ்த்திடலாம் வாழ்க வளமுடன் அனைவரும் அருட்பெயர் ஆற்றல் கருணையினால் உடல்நலம் நீலாயுள் நிறை செல்வம் வியற்புகழ் மைஞானம் ஓங்கி பிறை உணர்வு அறநெறி கல்வி தனம் தானியம் இளமை வலிவு துணிவு நன்மக்கற் பேர் அறிவிலுயர்ந்தோர் நட்பு அன்புடைமை அகத்தவம் அழகு புகழ் மனித மதிப்புணர்ந்து ஒழுகும் பண்பு குறையுடைமை எனும் பேர் பதினாறும் பெற்று பெருவாழ்வு வாழ்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் அன்பர்களே சில முக்கிய அறிவிப்புகள்